பேடி எங்க இருந்தாலும் வரவும். என்னாச்சு தெரியல, ஏதோ பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஹாஹா, ஹாய் பிரதர். எங்க பேடி 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 ஓ ஓ பேடி. ஓகே, அண்டாரியா பேடி. இன்வைட் பண்ணு பாடி, ஒரு ஆளா பேசுவோம். ஆனா நல்ல ஈவெண்ட்டு, நல்ல ஒரு பாசிட்டிவான ஈவெண்ட்டு. இன்னைக்கு வந்து ஒரே பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு பூரா இதுதான் நியாயம். இதுலேயும் மெதுவாக கொடியேற்றினார், கம்பத்திற்கு மேல் கழுகு பறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்ச விஷயம் இன்னைக்கு வந்து. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. விஜய் இப்ப அரசியலுக்கு வராரு ப்ரோ, வந்துட்டாரு, நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. இதுவே வேற ஏதாவது ஆக்டர் வந்து பண்ணா நீங்க அது அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். என்ன என்னங்க, என்ன தப்பு பண்ணாருங்க டிஃபெண்ட்? அரசியலுக்கு வந்தா விஜய் அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். யார் வந்தாலும் நல்லதுங்க, வரட்டுங்க. அனுபவம் இருந்து எந்த நடிகர் வந்தாலும் நல்லதுங்க சினிமாவுக்கு. ப்ரோ உங்களுக்கு விஜய் வந்தது பிரச்சனையா, யாரும் வராதது வருத்தமா? அது ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் என்ன, இப்ப என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், அது புரியல எனக்கு. இதே வேற ஏதாவது ஆக்டர் வந்தா விஜய் அளவுக்கு அவர் டிஃபெண்ட் வந்தா வந்தாதானங்க தெரியும், வரலன்னா என்ன பண்ண முடியும்? வந்தா ஓகேங்க. யார் வேண்டான்னு சொன்னாங்க? யார் வேண்டான்னு சொல்ல முடியுங்க? முதல்ல ரஜினி சார் வந்தா கூட இப்படிதாங்க பண்ணுவாரு. யாரு வந்தா என்னங்க, ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும், யாரா இருந்தா பிரசாந்த் போ அதுதான் சப்போர்ட் தான் பண்ண போறாரு. ஏங்க கமல் சார் வந்து கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் அப்பங்க கூப்பிடுங்க நானு. ஏன்டா எவனுமே எந்த நடிகருமே சப்போர்ட் பண்ணல, ஒரு நல்ல மனுஷன் கோயம்புத்தூருக்கு வந்தா பெரிய திட்டங்கள்லாம் எடுத்துட்டு வருவாரா பேசி அப்படின்னு கூப்பினேன். எல்லாம் சிரிச்சானுங்க, எல்லாம் சிரி சிரியும் சிரிச்சானுங்க. எந்த நடிகனும் வாய் பேசல. அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணும் போது ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து நான் சொல்றேன், ஏன்டா இவ்வளவு வந்து உலகநாயகன் ஃபேன், நான் உலகநாயகன் உயிர் அப்படிங்கிறீங்களாடா. பிரச்சாரத்துக்கு வந்து ஒருத்தங்க கூட போய் தலையிட்டு எட்டியே பாக்கலையாடா, நீங்க எல்லாம் மனுஷன் இல்லடா அப்படின்னு இங்க எல்லாம் எஃபிலையும் ட்விட்டர்லயும் ட்விட்டு தான் போடுவாங்க. ஒருத்தர் வந்து நின்னாங்கன்னா யாரும் கண்டுக்கவும் மாட்டானுங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. கமல் சார், கமல் சார் வந்து கமல் சார் கமல் சார் இங்க இங்க பேசிட்டுங்க, அங்க போய் அவர் ஒரு ஒரு தொகுதியில கூட அவர் ஜெயிக்க வைக்காம பண்ணி விட்டாங்க. அதனால அது திருப்பி நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு நல்ல எண்ணத்தோட வர்றாரு. உண்மையே என்னங்க ஈக்குவேஷன் நான் கேக்குறேன், விஜய்க்கு வந்து இப்ப என்னங்க ஈக்குவேஷன்? இங்க வந்து என்னங்க, காசு இருக்குங்க, தேவைக்கு அதிகமா இன்னொரு 100 வருஷம் வாழ்றது காசு இருக்குங்க, எல்லா புகழும் இருக்குங்க. அவர் சும்மா உட்காந்து பேசிக்கா நடிச்சா கூட இன்னும் 10 வருஷம் நடிக்கலாங்க. எல்லா புகழோட உச்சியும் பார்த்தாச்சு, காசோட உச்சியும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. இப்ப என்னங்க, பின்ன கட்சி ஆரம்பிச்சு அவரோட ஈக்குவேஷன் இல்லைங்க, பணம் சம்பாதிக்கிறதா? பணத்தை விடதான் முடியும் அரசியல், அது அவருக்கு நல்லா தான் தெரியும். ஒரு எய்ம் வச்சிருக்காரு, சரி ஓகே ட்ரை பண்ணுவோம், மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். இன்னொன்னு, இன்னைக்குனே அது பண்ணலையாங்க விஜய். விஜய் வந்து நலத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்தாரு, கட்சி ஆரம்பிக்கிறார், அதுங்காட்டி பண்ணாரு. நீங்க எடுத்து பாருங்க, 20-25 வருஷமும் பண்ணிட்டே தான் இருக்கு. அப்படி ஏதோ ஒண்ணு சின்னது பெருசு அவரால் முடிஞ்சது வந்து பண்ணிட்டே தான் இருக்காரு. போராட்டங்கள் எதா இருந்தாலும் முதலாளா போய் நின்று பங்கேற்று இருக்காரு. சும்மா வந்து எனக்கு என்னன்னு வந்து அவர் நின்னது இல்லை, சொசைட்டில வந்து விலகி நின்னது கிடையாதுங்க. குறிப்பா பிரசாந்த் ப்ரோ அவர் பண்ணது இல்லாம எல்லாரையும் பண்ண வச்சிருக்காரு அந்த நல்ல விஷயத்த. சும்மா தான் மட்டும் சும்மா பண்ணிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு 100 பேர் கூப்பிட்டு போறது இல்ல. இன்னைக்கு எங்க எல்லாரையுமே பண்ண வச்சிருக்காரு. அதான் சொல்றேன் நானு, இப்போ விலையில்லா உணவகம் அப்படின்ட்டு வந்து எந்த நடிகனோட ஃபேன்ஸாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களா? இந்த ரஜினி வாசனை தூக்கி ஸ்பீக்கர்ல போடுங்க, பேசுவோம். பிரசாந்த், நான் இன்னும் எனக்கு கோஸ்ட் வரலண்ணா, கொடுக்கல. நீ எனக்கு கோஸ்ட்ல தான் ப்ரோ இருக்கீங்க. ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரிப்ளை போட்டீங்களா?
சோ அவங்களும் அவங்களுக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கும்ல, அவர் ஹெல்த்னால வராம தலைவா அவன் பேசினதால நான் பேசினேன் அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நான் வந்து இப்ப ரஜினி சாருக்குலாம் ஆப்போசிட்டோ, நம்ம வேலை அது கிடையாது. நீ நான் சும்மா இருக்கிறவன் நீ நோண்டும் போது திருப்பி பேசதான் செய்வோம். நம்ம சும்மா வந்து உட்காந்து மாஃபியா பண்றதுங்க, ஹஹாங்கிறதுங்க என்னது. இல்லங்க என்னன்னா, ஒரு ஜென்ரலா ஒரு கமெண்ட், அதாவது யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அப்ப இது மாஃபியா இல்லாம என்னங்க இது? என்னது தமிழ்நாடா வேற ஏதாவது ஜனநாயக நாடு தானே இது? ஒபினியன் சொல்லக்கூடாது, பேசினா அவனை போட்டு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, பழைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீ இந்த பொம்பளை கூட இதை பேசினீ அப்படின்ட்டு எல்லா ஆக்ட்ரஸ் மேலேயும் அந்த அலிகேஷன்ஸ் இருக்குது. ப்ரூவ் ஆயிருக்குதா? ப்ரூவ் ஆனாதான் அது உண்மை. இப்படியே உட்காந்து அப்படி மிரட்டல், அப்படி அப்படி மிரட்டல் விடுக்கிறது, இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறது, மிரட்டல் விடுத்து அவனை சைலண்ட் ஆக்குறது, இது என்னது இது? அவனுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்க. ஒரு ஒருத்தன் வர்றான், ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் பிறந்து வளர்ந்த ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் நினைச்சு வர்றான், வந்துட்டு போறாங்க. என்ன என்ன பிரச்சனை இதுல? யாருக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றேங்க, திமுக வந்து ஆர்ச் ரைவல் மாதிரி ஃபார்ம் ஆக போறாங்க. அவங்களே டீசெண்டா தாங்க டீல் பண்ணாங்க. ஒரு 100 பேர் கமெண்ட் அடிச்சாங்க, அதோட சரி அவ்வளவுதான். அவன் மூவ் ஆகி அடுத்ததுக்கு போயிட்டான். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இங்க 100 நடக்குது ப்ரோ. இப்ப டிஎம்கே வந்து ஸ்ட்ரைட்டா சில பேர் பண்றாங்க, ஓகேவா? சில பேர் ஃபேன்ஸோட போர்வையில பின்னாடி ஒளிஞ்சிட்டு அதர் ஆக்டர் ஃபேன்ஸா வந்து பண்றாங்க மத்த கட்சி. சோ அதுவும் இங்க நடக்குது. இல்ல தலைவா, இதெல்லாம் வந்து என்னன்னா, திமுக கெட்ட பேர் தான். அவங்க வந்து நல்லபடியா நல்ல நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷம் நலத்திட்டங்கள் நிறைய பண்ணுவாங்க. தேவையில்லாம போய் இப்ப விஜய் எதிர்க்கிறேன்னு போய் எதிர்த்தா அவங்க ஓட் பேங்க் தான் சரியும் போது, இதுல ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இப்ப விஜயன் வந்து அவருக்கு வந்து இது முதல் எலெக்ஷன் 2026, அதுல 5% வாங்கினாலுமே அது செமதா இருக்கு. 10% வாங்கினா இன்னும் பயங்கரம், அவ்வளவுதான். நீ எடுத்துனே வந்து அது சிஎம் ஆகும் இங்க யாருமே நினைக்கலது. எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பிராக்டிக்கல் பாசிபிலிட்டி என்னங்கிறது. அதுக்கு மேல வர்றதுங்கிறது அவங்க அவங்களா தலையில போட்டுக்கிற மண் அது. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவருக்கு தெரியாதா, விஜயனுக்கு தெரியாதா? தேவையில்லாத வேலை பண்ற பொங்குறாங்க. ஒய்எஸ் ஜெகன், ஒய்எஸ் ஜெகன் ஒருத்தர் ஆந்திரால இருந்தாரு. அன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு சார் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் இதுல இருந்துட்டு சட்டசபையில கை தூக்கு சொல்றாரு. எத்தனை பேர் மேலப்பா ஒய்எஸ் ஜெகன் கேஸ் போட்டிருக்காருன்னு கிட்டத்தட்ட எல்லாத்து மேலயும் கேஸ் போட்டிருக்காரு. அப்படி அங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் எல்லாத்து மேலயும் ஒவ்வொரு கேஸ் தலைவன் வந்து போட்டிருக்கான். என்னன்னா ஓவர் ஆட்டம். நீ நாம தான் பாத்தீங்கன்னா 150 சீட்டு நாம தான், 200 சீட்டு நாம தான், மக்களை ஆப்போசிட் பண்ணி உன்னை செஞ்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான். தலைவன் வந்து 20 தான் 12 ஏதோ ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கான் அவ்வளவுதான். சோ இப்ப வந்து திமுக நல்ல விஷயங்கள் பண்றாங்க. அடுத்தது திட்டங்கள், வேற இந்த மாணவர்களுக்கு திட்டம் கொண்டு வர்றாங்க. திட்டங்களை போக்கஸ் பண்ணிட்டு அழகா இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லதை பண்ணிட்டு மக்கள்கிட்ட நற்பெயர் வாங்கிட்டு அழகா இன்னொரு அளவு ஆட்சியில் வர்றது பெஸ்ட். அதை விட்டு போயிட்டு இன்னைக்கு விஜயன கிட்டதான் வம்பிழுக்கணும்னா அது அவங்க பிரச்சனை. அது அதுக்கப்புறம் அது அவங்களோட டெஸ்டினி. அது அவ்வளவுதான். இப்ப வந்து பிஜேபி வந்து ஒரு சீட்டும் ஜெயிக்கல, பட் ஆனா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அவங்க 2026 அவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்களான்னு? கண்டிப்பா தலைவா, இது ஒரு 4 முனை போட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க விஜயனை வந்து யாரு கூட கூட்டணி வைக்கிறார், இல்ல வைக்காம தனியா நிக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் இனி வருங்காலங்கள தான் நமக்கு தெரியும். பட் பிஜேபி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. அவங்க வந்து இந்த எம்பி எலெக்ஷன்ல வளர்ந்துருக்குறாங்க, கண்டிப்பா வளர்ந்துருக்குறாங்க, இதெல்லாம் இருக்குது. பட் போற போக்க பார்த்தா திமுக பிஜேபியுமே அன்கோ ஏற மாட்டேங்குது. அது மாதிரி நல்லாதான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஆரோக்கியமான விஷயங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டுங்க சண்டை புடிச்சிட்டு இழுத்துட்டு அவன் ஃபண்ட் தர மாட்டான் ப்ரோ. அது பிரச்சனை இல்ல ப்ரோ. இந்த மாதிரி சிரிச்சுட்டு திருப்பி அங்க போயிட்டு உள்ள வந்துரும் பாத்துக்கோன்னு சொல்லி அரசியல் பண்றது தலைவா. ஹரிஸ், எல்லாரும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஓட தான் இருப்பாங்க ஹரிஸ்.
பின்ன திமுக தலைவர்கள்லாம் அண்டர் கிரவுண்ட்ல வந்து பிஜேபி தலைவர் கூட பேசாமையே இருந்துருவாங்க. இல்ல சொல்றேன் அது மக்களுக்கு தெரியலன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்களே. அதெல்லாம் அந்த கால அரிசது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தா ஓகே, இன்னைக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். எப்படி இன்னொன்னு இணக்கமா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்கிற நான், அது நல்ல அரசியலுங்கிற நானு. அப்பதான் நமக்கு ஃபண்ட் ஒரு ஹரிசு, இது இப்படி போய் நம்ம இப்போ ஜெயலலிதாமா இருந்தப்போ இதேதான் பண்ணாங்க. நீங்க அன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருப்பாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாரு? தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான், அவ்வளவுதான். அங்க ஃபண்ட் வராது. அவன் போ, நீங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை, நீங்க என்ன ட்ரோல் பண்றீங்க போட்டு எனக்கு ஓட்டு ஓட்டு ஓட்டுறீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும்னு அவன் நினைச்சிடறான். அது இல்லாம வரவு செலவு வரும்போது கொஞ்சம் இணக்கமா இருந்துட்டு, கொள்கைகள் வரும்போது கொஞ்சம் எதிர்ப்பு கட்டினா முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான் அரசியல். சும்மா எப்ப பார்த்தாலும் தலையை திருப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திமுக ஐடிஸ் எல்லாம் பாக்குறேன். இப்போ மோடி அவர்கள் இருக்காருன்னா அவர் வந்து நம்ம நாட்டோட பிரதமர், அந்த பேசிக் மரியாதை கொடுத்தே ஆகணும். நாம உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் உன் பிரச்சனை. அது என்ன சும்மா அவனே இவனேங்கிறது. ஒரு ஒரு நிதியமைச்சர் இருக்காங்கன்னா அவங்களை போய் டேக் பண்ணிட்டு என்னென்னமோ பேசுறது, இதெல்லாம் பேசிட்டு அப்படின்னா நம்ம காசு வேணும் அப்படிங்கிறது. அவன் எப்படி தருவான்? அவன் தெளிவா இருக்காங்க. ஒரு கேரளா கூட அப்படி பண்றது இல்லைங்க. அவங்க கூட வந்து தெளிவா போய் நின்னு ஒரு இணக்கமா பேசி கீசி. அட ஆர்ஸ் ரைவல்ஸ் காங்கிரஸ், அவர் தெலுங்கானா சிஎம் பாத்தீங்கன்னா அடிக்கடி போய் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறாரு, பேசுறாரு, நீதி வாங்கிட்டு வர்றாரு. காங்கிரஸ் விடவா எதிரி பிஜேபிக்கு அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ஒரு பேசிக் நாகரீகம் இருந்துக்கலாம். போட்டு சண்டை போட்டு கீழே எடுத்து விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். யாருமே இங்க அதே தாங்க. நடிகர்கள் இப்போ உங்களோட போட்டி நடிகர் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகேங்க, இக்னோர் பண்ணிருங்கிற நான் இக்னோர் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அவரால் முடியல ப்ரோ. இது எதுவுமே பிரசாந்த் ப்ரோ, இது எதுவுமே ஒரு ரீசனிங் இல்ல ஒரு 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 பர்பஸ்க்கு பண்றதோ இல்ல. ஒரு கட்சி இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப டிஎம்கே இருக்காங்க, இப்ப எங்களை வந்து ஒரு புது கட்சி வரும்போது அவங்களுக்கு ஒரு த்ரெட்டா பாக்குறாங்கன்னா ஓகே, அவன் ஒரு கட்சி சார்பா இருக்கான், என் எங்க மேல இருக்கிற டவுட் எழுப்புறான், சண்டை போடுறான், இட்ஸ் அக்செப்டபிள், இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர், ஓகேவா? ஆனா ஒரு பர்பஸே இல்லாம ஒன்லி பியூர் ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுதான் ஒஸ்ட். இல்ல அது ரொம்ப பேடு ஹரிஷ், அது ரொம்ப பேட், அது ரொம்ப பேடு. ஏன்னா இதனாலதான் தமிழ் சினிமா பார்த்தால சிரிக்கிறானுங்க இவனுங்களா, எப்ப பார்த்தாலும் டேக் போட்டு அடிச்சுக்குவானுங்க. டிவிக்கு பிளாக் லான்ச், பிளாக் ஃபெயில் ஆமா, ஏண்டா இது என்ன, இது ஃபர்ஸ்ட் சிங்கிளாடா, இது என்ன திரைப்படமாடா, அது எதுக்குடா டேக் போடுறீங்க? இப்ப அதுல உங்களுக்கு என்னடா கிடைச்சிருது? அதுல என்ன இவனுக்கு பூரா வாகை மலர் எக்ஸ்போர்ட் ஆயிட்டானுங்க. பூரா பேர் வாகை மலர் பிங்க் கலர்ல இருக்குது, கோல்டன் கலர்ல இருக்குதுன்னு வாகை மலர் வாகமரத்து நேர்ல கீரல பாத்துருக்கீங்களா? டென்த் புக்லயே வந்துருச்சு ப்ரோ, தமிழ்நாடு புக்லயே, அதுவும் அதே போட்டோ தான் போட்டிருக்காங்க. இப்ப எங்க போய் வச்சுப்பானுங்கன்னு தெரியல மூஞ்ச. சும்மா இல்லைங்க கலப்பி விடுறதுங்க. அப்ப கலப்பி விட்டா தாங்க நியூஸ் சேனல் 4 பேர் பேசுவானுங்க. பேசிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யானை எல்லாம் எங்களுக்கு பப்ளிசிட்டின்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. இந்தியன் யானை இல்ல, அது ஆப்பிரிக்கன் யானைங்கிறானுங்க. ஏன்டா மமத்துக்கு போயிருங்களேன், அங்க போயிருங்களேன், பிற்காலத்தில் சைபீரியாவில் கண்டெடுக்கப்பட்ட மமத் மாதிரி இருக்குது அப்படின்னு போயிருங்களேன். யானை காது ஆடுது, இந்த குரூப் தான் இவங்களாம். என்னத்த சொல்றது போ சஞ்சய், ஹாய் சஞ்சய். இந்த கோலி ரைட்டர்ஸ் ஒருத்தர் ஆட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க கோலி ரைட்டர்ஸ். ப்ரோ இது அதுதான் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இவரு யூடியூப் ரூட்டு வந்து அது டீகோட் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு யானை இருக்கிறது சொல்லிட்டு அதுக்கு அது டீகோட் பண்ணுங்க. ஏங்க சி தேர் ஆல் ஃபண்டட் பை டிஎம்கேங்க, ஸோ அது அவங்க வந்து எதிர்த்தா ஆகணுங்க, அது அவங்களோட அஜெண்டா. ப்ரூட்டஸ் நம்ம நண்பர் தான், பட் இஸ் ஃபண்டட் பை டிஎம்கே, அது வந்து இட் இஸ் அன் ஓப்பன் சீக்ரெட்டுங்க. ஸோ அது அது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ டிஎம்கே ஃபண்டட்னா அவங்க வேலை என்ன? ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாரல் உடைக்கணும், உடைச்சு கீழே கொண்டு போகணும், அவங்களுக்குள்ள வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா பார்ட்டியே ஆரம்பிக்காத அளவுக்கு வந்து நெகோசியேட் பண்ணிருப்பாங்க, அது முடியல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு பிஜேபி வந்து என்ன பண்ணுதுங்க, திமுக கிட்ட வந்து எதுக்கு பேசுது? ரொம்ப சிம்பிள், அவங்க 2029 மெஜாரிட்டியா வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப இப்பவே பேசி வச்சுக்கோ, நாளைக்கு 39 சீட் இவங்க வந்தாலும் வந்துருவாங்க, ஒரு கூட்டணிக்கு ரெடி பண்ணிக்கோன்னு இப்பவே பேசுறாங்க அவங்க, அவ்வளவுதான். ஸோ பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்பவுமே இங்கிருந்து 10 வருஷத்துக்கு யோசிப்பாங்க, 10 வருஷம் 20 வருஷத்துல யோசிப்பாங்க அப்படிங்கிறப்போ. ஸோ அதான் இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே யூடியூப் ரூட்டர்ஸ். அதுக்கு இல்ல இல்ல கோலி ரைட்டர்ஸ், இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும்,
பட் நீங்க தானே இந்த கார்மெண்ட்ஸ் சரியில்லை நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னது. ஆமா தலைவா சொல்லுங்க. என்ன தலைவா நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? கடனை வாங்கிங்க உட்காந்து அதுல எவனாவது ஒருத்தன் மேனேஜர் வந்து காசு அடிச்சுட்டு போயிடுறா, 6 மாசத்துக்கு எவனா ஒருத்தன் காசு அடிச்சிடறான், அந்த லாஸ்ட் ஈடு கட்டிங்க. ஒரு தொழிலை எந்த அளவுக்கு நியாயமா மக்களுக்கு நடத்த முடியுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான். என்னங்க இப்ப இந்த பழைய துணியை வாங்கி திருப்பூர்ல வாங்கி உங்களுக்கு வித்து ஏமாத்துறதுன்னா எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருன்னு நினைக்கிறீங்க? நீங்க விக்கிறானுங்க, நீங்க வந்து திருப்பூர் போனால் 150 ருபீஸ்க்கு வாங்கலான்னு வாங்கலாம், சொரியும் வரும் கூட, அது சொரியும் சேர்த்து வாங்கலாம், அதுக்கு இருக்குது. அவன் போடுற டை சொரிதான் வரும். நம்ம உட்காந்து நீங்க யூரோ போற டைய புடிச்சு இழுத்து போட்டு நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு கரெக்டா கொடுக்கணும் நான் பண்றேன். நம்ம இன்டென்ஷன் இவ்வளவுதாங்க, இதுல ஒன்னும் பல கோடி சம்பாரிச்சுங்க எடுத்து அப்படியே வந்து போஸ்டா கார்ல பறக்கறதெல்லாம் நம்ம ஐடியா இல்லைங்க. நல்ல தொழில் பண்ணுவோம், நேர்மையா பண்ணுவோம், அதை பார்த்து ஒரு 4% சேர்ந்து பண்ணிட்டோம், நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் தொழில் ஆரம்பிக்கிட்டோம், ஆரம்பிச்சு அவங்க பண்ணிட்டோம். இந்த ஸ்கூல் பசங்களுக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எத்தனை ஸ்கூல் அது எங்களுக்கு ஒவ்வொரு பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு போகும், போயிட்டு போகுதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நாம அந்த அந்த டைம்ல இருக்கிறப்போ நமக்கு காசு கொடுக்கற கா ஐ மீன் நமக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்கற கால் இல்லைங்க. அப்படியெல்லாம் இருந்த காலமெல்லாம் உண்டு எனக்கெல்லாம். அப்ப அந்த பசங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து 10 துணி எடுத்துட்டு போறான், அவ்வளவு ஹாப்பியா போறானுங்க, அவனுக்கு லைஃப் டைம் மெமரி அது. அதுக்கு நாம கொஞ்சம் கீழே இறங்கி போவோம், இவ்வளவுதாங்க நம்ம பிசினஸ் யோசிக்கிறோங்க. உங்களையோ யாரையுமே அப்படி ஏமாத்தி தொழில் பண்ணோன்னு இன்னைக்கு இப்ப உட்காந்துங்க. இப்ப விஜய் சார் டிஷர்ட்டுங்க சண்டை போட்டு இருக்கிற பிரிண்டிங் அவர்கிட்ட வந்து கிலோ வந்து 1100 ரூபாய்க்கு ஒரு டை இருக்கு, அதை போட்டேன்னா பிரச்சனை ஆயிரும், உங்களோட பெரிய பஞ்சாயத்து பண்ணிடும். 2000 ரூபா ஒரு கிலோ ஒரு டைங்க, அதான் இருக்கலையே ஹையஸ்டுங்க, ஹையஸ்ட் குவாலிட்டியா தான் லிக்விட் ஃபார்ம்ல வருங்க. அதை போடு, இப்ப இந்த 399 ரூபா டிஷர்ட்டுங்க ரெண்டு பக்கம் பிரிண்ட்டுங்க, எதுக்கு நான் இந்த முக்கு முக்கணும்? ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்திரலாம் இல்லைங்களா? ஒண்ணும் இல்லைங்க, சூப்பரா இருக்கு, பல பலன் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேரை கேட்டு பாருங்க. 3 வருஷம் 4 வருஷமா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ண டிஷர்ட்லாம் விஜயண்ணா அது ஒரு படத்துக்கு பண்ணதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் போட்டிட்டு இருக்காங்க ஃபேடாவில். ஏன்னா அதுக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம், எங்க டீமா உட்காந்துங்க நைட்டு மேலும் அதுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம். நம்ம அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட ஏதாவது ஃபேட் ஆச்சுன்னா உடனே ரீஃபண்ட் பண்றதுக்கு தான் மனசு போகுதுங்க, அவன் ஏமாத்துறதுக்கு நமக்கு மனசு போறது இல்லைங்க. அப்படி தொழில் பண்ண வேண்டாம் தலைவா. அப்படி அந்த அந்த நிலைமை வந்துனா தொழில் நான் வந்து நீங்க ஏமாத்துறீங்கன்னு எங்கேயுமே சொல்ல இல்ல தலைவா, ரெஸ்பான்ஸ் பண்ணல நான் வந்து சொல்லியிருந்தேன். இல்ல நான் உங்களுக்கு தப்பு சொல்லுங்க, எப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்றப்ப நமக்கு ஹர்ட் ஆகுதுங்க பயங்கரமா. என்ன பண்ண முடியும் அங்கதான் போக முடியும், திருப்பி உங்க கடைக்கு வந்து. அதான் சொல்றேன், நான் உட்காந்து மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு தான் ஒவ்வொன்னையும் சால்வ் பண்றேங்க. அது அப்படியெல்லாம் வந்து எந்த கஸ்டமரையும் நம்ம உட்றது இல்லைங்க. எங்க எத்தனை பேருக்கு ரீஃபண்டுங்க, எத்தனை பேருக்கு திருப்பி தச்சு தந்திருக்குதுங்க. அவங்களுக்கு ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை பத்தி நம்ம கவலையே பட்டுக்கிறது இல்லைங்க. அந்த லாஸ்ட் பத்திலாம் நான் கவலையே பட்டுக்கிறது இல்லைங்க. நாங்க கஸ்டமர் அக்விசிஷன்ல இருக்கோம் தலைவா, இப்பதான் 15,000 கஸ்டமர் வரப்போகுதுங்க, இது 1,00,000 கஸ்டமர் ஆக்கணுங்க. பெரிய பிராண்ட் பேக்கிங்கும் எவனோ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 100 கோடி ரூபா கொடுத்தா அந்த பேக்கிங் எல்லாம் இல்ல தலைவா, எதுவுமே இல்லைங்க. நம்ம கிட்ட கையில வந்து பெரிய காசு எல்லாம் இல்லைங்க. நூல் ஒருத்தர் கடன் தர்றாரு, கடன் தந்தா அதை ஓட்டி ஓட்டி துணியா வித்து வித்து அவருக்கு அடைக்கிறேன், ஒவ்வொரு மாசமா ஒரு காசு கொடுத்து கொடுத்து அடைக்கிறேங்க. திருப்பூர்ல தான் இருக்காரு. ஒண்ணு எல்லாம் ஓபன் சீக்ரெட் தலைவா, எல்லாம் கடனை வாங்கி வாங்கி இழுத்து போட்டு ஒரு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கு தலைவா.
முடிஞ்ச அளவுக்கு பண்றோம் நம்ம. சோ அதனால அது அப்படி சொல்லாதீங்க ப்ரோ, வேற ஏதாவது சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லாதீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுது. அது பரவாயில்ல ப்ரோ, நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். நான் லைவ்ல பேசுறோம், இதுல ஒண்ணும் மறைக்கிறக்கோ அடல்ட்ரேட் பண்றக்கோ ஒண்ணுமே இல்லைங்க. இவ்வளவுதான் ப்ரோ நம்ம தொழில், அவ்வளவுதான் தொழில். நல்லதை மட்டும் கொடுப்பேன், கடைசி நொடி அந்த தொழில் இருக்கிற வரைக்கும் என் கஸ்டமருக்கு நல்லதை மட்டும் தான் கொடுப்பேன். முடியாதுங்கிற பட்சத்துல பிசினஸ் முட்டு போயிட்டே இருப்போம் நான் மட்டுக்கு, அந்த லாஸ்ட் ஏத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் நான். அவ்வளவு கெட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு, கெட்டதை கொடுத்து அது தேவையே இல்லைங்கிற, அந்த காசு தேவையே இல்லைங்கிற. நான் நல்ல விஷயங்க உண்மையாலுமே. அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு நல்ல எழுச்சி, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதை பார்க்க முடியுது இதுல. அது ஒரு பெரிய விஷயம் அந்த சீரீஸா. நிறைய பேர் வாலண்டியரா அதை செலிப்ரேட் பண்றாங்க, அது பாக்குறதுக்கு நல்ல விஷயமா இருக்கு. இதுல இருந்து என்னன்னா ஒரு ஆர்கானிக்கா நல்ல பாலிடிக்ஸ் ஒன்று வெளியில வந்தா சூப்பருங்க. என்னைக்காவது ஒரு தாட்டு காசே கொடுக்காம ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அது நடந்தெல்லாம் ஒரு 30-40 வருஷம் இருக்கும். ஆனால் மினிமம் வந்து ஒரு தொகுதிக்கு 70-80 கோடி ரூபா இருந்தால் தான் எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் தான் நீங்க தமிழ்நாட்டிலிங்க. நீங்க எல்லா யா எந்த கட்சி பேசினாலும் இந்த அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவனால வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியுங்க ஒரு தொகுதியில், எம்எல்ஏ தொகுதியில். அந்த அளவுக்கு மோசமா இருக்குதுங்க, அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து கிடக்குது நம்ம தமிழ்நாடு. அது இல்லாம மெரிட்ல ஜெயிக்கிறதெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. தெரியல, அது நடந்தா சூப்பர் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாம ஓவராலா இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணது வந்து அவர் எவ்வளவு ஆர்ப்பாட்டமான பண்ணிருக்கலாம், ஆனா ரொம்ப சிம்பிளா நல்லா ஆர்கனைஸ் பண்ணி உள்ள லிமிடெட் கிரௌடு வச்சுட்டு பெரும்பான வகையில பெருசா யாருக்கும் பப்ளிக் நியூசன்ஸா இல்லாம செமையா ஆர்கனைஸ் பண்ணி சிம்பிளா வந்து முடிச்சுட்டாரு நல்லா. மற்ற ஐஎம் ரவி சார், டாக்டர் ரவின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அண்ணன், மற்றவர் உழைப்பில் உருவான ஒரு திரைப்படத்தை நோகாம ஓசி டிக்கெட்ல பாத்துட்டு வந்துட்டு 4 ஸ்பான்சருக்கு உருவி விட்டு ரிவ்யூ என்ற கருமத்தை பேசும் உனக்கே இவ்வளவு அதுப்பு இருக்கும் என்றால் என் தலைவர் மட்டுமே அனைத்தும் என்று வாழும் எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும். மூடிட்டீருடா முட்டா பாண்டா. இவர் வந்து டாக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விரும்புறது. அண்ணன் நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பெருசா பார்த்த ஒரு மனிதர், இவ்வளவு கீழே போயிட்டாரு அப்படிங்கறதே நமக்கு சிரிப்பா இருக்கு. இங்க எல்லாருமே அவன் உழைப்புலதான் வாழ்றான். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறாங்க. இங்க யாருமே வந்து மட நடத்தி நான் இலவசமா நடிச்சு எல்லாத்தையும் வாழ வைக்கிறேன்ல யாரும் அவங்க அப்படி எல்லாம் வாழ வச்ச மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியல. எல்லாம் நடிக்கணும், இருக்கிற காசுல ஒரு 5% எடுத்து வெளியில கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு தினமும் சாப்பாடு போடலாம். அவ்வளவு காசு இருக்குது. அதனால இன்னொன்னு, படம் பாக்குறது அப்படிங்கிறது படங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அது யாரு வேணாம் பாக்கலாம். அது ஓசி டிக்கெட்ல பாக்கறான் பாக்கலையா அப்படிங்கறதெல்லாம் அது அவன் திறமை ஏது, உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் வந்து ஒரு டாபிக்கா எடுத்து பேச வேண்டாங்க. இங்க யாருமே அதே மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண நடிகன்லாம் இங்க யாரும் இல்லை இது வரைக்கும். என்னங்க அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஐயோ அப்படின்னு நான் கில்ட்ல ஏதாவது வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கும். அப்படிலாம் இங்க ஒன்றும் நடக்கல. அதனால ரவினா நீங்க டாக்டர்னா நாம எதுவும் பேசக்கூடாதுனா, என்னங்க ஸ்பான்சர்ஸ்க்கு உருவி விட்டுனா அப்ப நீங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு உருவி விட்டீங்கன்னு சொல்லிட்டா சம்பளம் வாங்குறதுக்கு 100 கோடி 120 கோடி எல்லாம் வாங்குறதுக்குங்க அது அது சரியா இருக்குமா? அது அப்படி பேசுனா எல்லாருமே இன்னொருத்தனை நம்பிதான் இருக்கான். அவன் வேணா ப்ரொடக்ஷன் பண்ணல, இது கமல் சார் வேணா சொல்லலாம், அவரா ப்ரொடக்ஷன் பண்றாரு. ஆர்கேஃபேன்னு ஒன்று வச்சு ஃபண்டு வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலேருந்து படம் எடுத்து லாபமோ நட்டமோ ஒரு 30-35 வருஷமோ ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு வர்றது. எல்லாருமே சம்பளம் வாங்குறாங்க அவ்வளோதான், அவ்வளோதானே? எனக்கு ஸ்பான்சர்ஸ் காசு தரான் விளம்பரம் போடுறதுக்கு, ரஜினி சாருக்கு ப்ரொடியூசர் காசு தரான், அவ்வளோதானே? ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ பெரிய வயசுல பெரியவங்க படிச்சவங்க டாக்டர் இஸ் அ ப்ராக்டிசிங் டாக்டர். இந்த மாதிரி பண்றவங்க கிட்ட எப்படி மக்கள் போவாங்க டாக்டர் நம்பி? இவன் வேற ஃபேன் ஏதாவது பண்ணி விட்டுருவாரான்னு பயப்பட மாட்டாங்க? இல்ல இஸ் பிராக்டிசிங் டாக்டர், பாத்துக்கோ அது. அப்ப பாத்துக்கோ அதோட ஆட்டிடியூட் என்னன்னு பாத்துக்கோ. புரியல, சாக கிடக்குற ஒருத்தன் கமல் ஃபேன் விட்டு போயிருவாங்க போல் இருக்கு. ஐயோ ஐயோ, சாக கிடக்குற ஒரு பேஷண்ட் கமல் ஃபேன் சொன்னா விட்டுட்டு போயிருவாங்க போல் இருக்கு, இந்த மைண்ட் செட் இருந்தா
இல்ல எனக்கு தெரியலையா, நான் என்ன சொல்றேன், என்ன பேசுறத விட அவங்க யாருகிட்ட பேசணுங்கறதெல்லாம் தெரியுது இல்ல, அங்கெல்லாம் பேச முடியாது, அங்கெல்லாம் பேசினா போடான்ருவாங்க, நம்மளே தானே பேச முடியும். அதனால நம்மளே ஈஸி டார்கெட், ஈஸி டார்கெட் அவ்வளவுதான். இன்னொன்னு, விஜயண்ணங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்மளால முடியாத ஒண்ணும் ஒருத்தர் செய்யறான், அதுக்கு வந்து முடிஞ்சா நீங்க சொல்ற மாதிரி ஆதரவோ பெருசா பிரைஸ் பண்ண வேணாம். அவரு அவரே விஷ் தானங்க பண்ணாரு லால் சலாம்ல, அவ்வளவுதாங்க, அவரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அவரு இங்க எதுக்கு புறாம்பட்டு உட்காந்துருக்கணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஸ்பெசிபிக்கா கட்சிக்கும் அவரு விஷஸ் சொல்லிருக்காருங்க லால் சலாம்ல, அப்ப அவரை புடிச்சு திட்டுவாங்களா? அதான் சொல்றாங்க. புரியல சீரியஸா, புரியல ஹரிஷ், சீரியஸா வேற யாராவது பேச விடுங்க. பேடி ஆட் பண்ணியா, நீ படுத்து தூங்கிட்டியா, இருக்கியா பேடி? மைக் அன்மியூட் பண்ணியா? இங்க இங்க போயிட்டான் போல பேடி. நாமளாவது ஆட் பண்ணுவோம். யார் ஆட் பண்ணலாம்? கோலி மசாலா வாங்க பேசுங்க. அருண் பிரகாஷ், அருண் பிரகாஷ் ஆட் பண்ணுவோம். பேடி பேச முடியலையா? ஹை கோலி மசாலா, அருண் பிரகாஷ் ப்ரோ ஹை. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. என்ன ப்ரோ, எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்ல நல்ல விஷயம் பிரதர், நல்ல பாசிட்டிவான விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இன்னொன்னு பிரதர், விஜயண்ணன் ஜெயிக்கிறார் தோக்கிறாங்கிற விட நான் ஒரு ஜென்ரல் காமன் ஆடியன்ஸா பாக்குறது என்னன்னா, திமுக ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயங்கிற நான். ஏன்னா அவங்க நல்லது பண்ண ஆரம்பிப்பாங்க, ஐ மீன் ஏற்கனவே பண்றாங்க, பட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணணும், ஏன்னா ஒரு காம்படிஷன் இருக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயங்கிற நான். ஏன்னா கிட்டத்தட்ட திமுக ஆப்போசிஷனே எல்லாம் போயிடுச்சு, ஏடிஎம்கே எல்லாம் மூணா நாளா உடஞ்சிருச்சு, ரொம்ப வீக்கா தெரியுறாங்க அவங்க. சோ உட்காரங்க மெகந்தி ஃபங்க்ஷனா, எல்லாரும் உட்காந்து வந்து இது பண்றது, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்ப கட்சியில் இருக்கிறவங்க தான் முன்னாடி உட்காரணும், ஃபேமிலி பின்னாடிதான் இருக்கணும். எல்லாம் சின்ன சின்ன ரெப்ரஸன்டேஷன் பண்றாரு, ஆர்ப்பாட்டம் இல்லாம அவரோட சொந்த இடத்துல ஒரு கொடி பண்றாரு. இதுவே ஒரு கிரவுண்ட்ல வச்சு ஏதாவது அளப்புற தேவையெல்லாம் பண்ண முடியாதுங்களா? ஒரு கூப்பிட்டு ஒரு 20,000 பேர்த்த கூப்பிட்டு என்னோட பவரை காமிக்கிறேன்னு பண்ண முடியாதா? மக்களை தொந்தரவு பண்ணாம ஒரு மேட்டர் ஒண்ணு பண்றாரு, சிம்பிளா ஒரு மேட்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அப்படி. இது யாருக்கு என்ன பிரச்சனைங்கற நானு இன்னும் கொஞ்சம் பேசிருக்கலாம் தோணுது ப்ரோ. என்ன என்ன ப்ரோ? இல்ல விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தா கொஞ்சம் நம்ம அந்த மைண்ட் செட் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். தெளிவா என்ன என்ன மேட்டர்னா, எல்லாமே இப்ப பேச முடியாது தெளிவா. 2026 தான் எலெக்ஷன், இப்பயே உட்கார்ந்து நான் இதுதான் இன்னாரு தான் இப்படித்தான் அப்படின்னு எல்லாமே ரிவீல் பண்ணிட்டா நமக்கு ஒண்ணும் அங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லைங்களா? இன்னொன்னு பொலிட்டிக்ஸ் மாற்றத்துக்கு உரியதுங்க, மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வாய் விட்டுற முடியாதுங்க, நான் இன்னார் கூட கூட்டணி, நான் வந்து தனித்து நிற்கிறேன் அப்படின்லாம் வந்து டக்குன்னு நம்ம வந்து வாய் விட்டுற முடியாதுங்க. அப்படிங்கிறப்போ எல்லாம் யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. பொலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் காய்களை நகர்த்திட்டே தான் இருப்பாங்க, அதுதான் பொலிட்டிக்ஸ். அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது ப்ரோ. விஜயானந்த் வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருந்ததுலாம் வந்து ரொம்ப தலைவா, அதுதான் சொல்றேன் தலைவா. இது வந்து திருப்பி சொல்றேன், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு, ஏன்னா வி ஆர் நாட் இன்வால்வ்டுங்க. அவர் வந்து அந்த கட்சியோட ஆரம்பத்துல இருந்து அதோட இன்செப்ஷன்ல இருந்து அதோட மன்றத்தோட இன்செப்ஷன்ல இருந்து கூடவே இருக்காரு. அப்படிங்கிறப்போ அதுல அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து அவர் ரிலேட் பண்ணிருப்பாரு, மேபி அழுக வந்திருக்கும், அவ்வளவுதாங்க. அது நமக்கு வந்து நம்மளோட கண்ணுக்கு சில பேருக்கு கரெக்டா தெரியும், சில பேருக்கு வந்து ரொம்ப தப்பா தெரியும்.
என்னங்க அது அதுக்காண்டி வந்து அதை வச்சு நம்ம அவர் இடம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நானுங்க. அவர் அவரோட இல்ல ப்ரோ அது பார்த்தா எப்படி இல்ல நான் ஒண்ணு சொல்லலாமா ப்ளீஸ். இல்ல நான் பார்த்த என்ன தோணுதுன்னா சரி கட்சியை ஓபனிங் வரைக்கும் நீ வச்சு யூஸ் பண்ணிட்ட இதுக்கு மேல நீ கை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி அழைச்ச மாதிரி. இல்ல பிரதர் இது பணஞ்சம்பாதிக்கிற கேம் இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா. பணஞ்சம்பாதிக்கிற கேம்னா நாளைக்கு தமிழ் கழகத்தை மக்கள் ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு பணஞ்சம்பாதிக்கிற கட்சி இன்னொரு ஹைரார்கி கட்சி அப்படின்னா மக்களுக்கு தேவையில்லையா அது. ஸ்டாப் இங்க வந்து என்ன எல்லாரும் உட்காந்து வழக்கம் போல பணஞ்சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது ஐ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள்ங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அண்டு சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நான் விஜயன்னா தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்னைக்குமே நல்லா தான் பார்த்துருக்காருங்க. என்ன கட்சியை விட்டுறாதப்பா அப்படின்னா என்ன பிரதர் நாளைக்கு என்ன அதான் சொல்றேன். 2026 விஜயன் முதலமைச்சர் அவர் என்ன போக்குவரத்து துறை அமைச்சராக போறாரா அதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாதுங்க. தெரியாதுங்க நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நீங்க கொடி அறிமுகப்படுத்திருக்காங்க அவ்வளவுதான். உங்களோட ரிவ்யூஸ் தான் வந்து வர மேஜர் ரோல் பிளே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க் யூ. அதே யா ஐ ஜஸ்ட் ஒரு சில விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஐ மீன் டோன்ட் டேக் இட் பர்சனலி. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேம் ஈஸியா வந்துருச்சு அதுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் தே ஆர் ஒன்லி சீயிங் ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் பாக்குறாங்க. தே ஆர் நாட் சீயிங் தட் வந்து இப்ப நானே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து ஒரு ஆக்டரோட ரிவ்யூக்கு ஒரு ஆக்டரோட இன்டர்வியூ இல்லாட்டி ஒரு டைரக்டரோட இன்டர்வியூ இல்லாட்டி ஒரு பண்றது வந்து இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அதுக்கு பிஹைண்ட் த ஸ்ட்ரகிள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிலேட் சம்படி ஸ்ட்ரகிள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப ஈஸியா சரளமா வரும். சோ மேபி தட்ஸ் வாட் யூ ஆர் ஃபேஸிங். பட் நான் ஒரு விஷயம் நான் சொன்னோம் யூ ஆர் டேக்கிங் இட் வித் குவைட் ப்ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிக்னிஃபைடா இருக்கு. ஐ அப்ரிசியேட் தட். அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தட் வில் அலோவ் யூ டு ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் கிரவுண்டட். இன்னொரு விஷயம் நம்ம இந்த குரூப்லயே ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அவர் வந்து அவரோட கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அன்சாரியா இருந்துச்சு கோர்ட்டுக்கு போவேன் அது போவேன்னு. ஐ ஃபெல்ட் தட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா இப்ப வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் கோர்ட்டுக்கு போவேன் வந்து பாத்தீங்கன்னா சீம்ஸ் டு பி அ வெரி ஒரு ஈஸி த்ரெட்னிங் டாக்டிக். பட் இன் ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் பேக்ஃபயர்ஸ். பட் உங்க சைட்ல வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் தட் நீங்க வந்து கொஞ்சம் அந்த கஸ்டமர் சர்வீஸ் சைட் ஆஃப் த திங்ஸ் மைட் நீட் சம் லிட்டில் பிட் மோர் அட்டென்ஷன். மேபி நீங்க வந்து யூ ஆர் வெரி யூ ஆர் அ சிங்கிள் யூனிட் பர்சன் இல்லாட்டி ஒரு சிங்கிள் வெரி லீன் டீம்னால யூ விட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். பட் சம்திங் மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் எதிர்பார்ப்பு என்ன இருக்கு ஒரு பிரசாந்த் வந்து ஒரு நோன் பர்சனாலிட்டி. சோ நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா கூட நம்ம பிரசாந்த பேசலாம் இல்ல அது மாதிரி. நான் வந்து நைட் 1 மணினாலும் பேசி நிறைய சால்வ் பண்ணிடுறேங்க. நீங்க ஒரு ஒரு பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மாசம் ஆச்சு அது வந்து நல்லா 8 மாசம் யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இல்ல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல தலைவா நான் ரீஃபண்ட் பண்ணி நான் இல்லாட்டி எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் நீங்க அந்த பேண்ட் வச்சுக்கோங்க நான் புதுசு ஒன்று அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான் ப்ரோ. என்னன்னா எனக்கு அதெல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல ப்ரோ. சொல்லப்போனா என்ன ஒரு சின்ன மைல்டா திட்டா கூட ஓகே சரி அவங்க கஸ்டமர் நம்மள பேசுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷா அக்யூஸ் பண்ணும்போது தான் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருதுங்க. என்னடா அவ்வளவு தப்பெல்லாம் நம்ம எதுவும் பண்ணலையே. விட்டுட்டு ஓடிடலாம் போதும் நீ சாயங்காலத்தோட போதும் நினைச்ச நாட்கள் வந்து ப்ரோ.
அவனோட பயங்கரமான பிசினஸ் மேனா இருக்கும். அவங்கள்ட்ட அவங்க கம்யூனிட்டில இருந்து சொல்லக்கூடிய டயலாக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சில வருஷங்கள்ல இருந்து பிசினஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணும். அந்த டெஸ்ட் பண்றத வந்து அந்த சோதனைகள், இந்த மாதிரி கஷ்டங்கள், சேலஞ்சஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணும். நீங்க அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சக்சஸோட பாதையே உங்களுக்கு வந்து காமிக்கும். அதுதான் ப்ரோ, அது அதான் ப்ரோ, அது பெரிய நெருப்புல நடக்கிற மாதிரி தாங்க. ஆனா ஐ திங்க் திஸ் பிசினஸ் ஹஸ் மேட் மீ எ பெட்டர் ஹியூமன் பீயிங் பிரதர். என்னன்னா, இன்னுமே பொறுமை தந்துருக்குதுங்க, இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிறோங்க. ஆன் டெய்லி பேசிஸ் வந்து என்னன்னா, கஸ்டமரை டீல் பண்ற கத்துக்கிறேங்க, ப்ராடக்ட் என்ஹான்ஸ் பண்ண கத்துக்கிறோம். பேசிக்கா எனக்கு நிறைய பொறுமை தந்துருக்கு தொழில் அது. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல் தான் நினைக்குவேன். என்னன்னா, இது ஜெயிச்சு காட்டியிருந்தது பெருசா. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஏதாவது கொஞ்சம் கீழே போனா கூட என்னன்னா பிரதர், இப்ப ஒரு யங்ஸ்டர் ட்ரை பண்ணுவாங்க, டே இவனாலே பண்ண முடியலடா, வாய் பேசுவான், நாம எங்கடா பண்றதுன்ட்டு மனசு விட்டுருவாங்க. ஸோ அதுக்காண்டியே என்னன்னா, நம்ம அது ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் பிரதர். சீரியஸா இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நீங்க வந்து சஸ்டெயின் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் விக்டரி. உங்களோட யார்ட்ஸ்டிக் ஃபார் விக்டரி இஸ் டிஃபரெண்ட். நான் என்ன சொல்றேன்னா, சஸ்டெயினன்ஸ் அண்ட் வந்து டெஃபினெட்லி யூ ஆர் பவுண்ட் டு க்ரோ. மேக் ஷோர் தட் வந்து நீங்க ப்ராடக்ட் லிசன் டு தி கஸ்டமர் ஃபீட்பேக். தட் ஷட் பீ இல்ல, இந்த வெரைட்டிஸ் நிறைய கேக்குறாங்க ப்ரோ, அதுதான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் அதுல வந்து பிடிச்சு நல்ல வெரைட்டிஸ் கொடுத்துடணும் அப்படின்னு பாக்குறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். எனக்கு ஒரே ஒரு இந்த டாபிக்ல நான் கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பேசணும். எனக்கு என்னன்னா வந்து, விஜய் வந்து பாலிடிக்ஸ் வருது வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாலிடிக்ஸ் ஸ்பேஸ். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி ஆஸ் அ டிஎம்கே ஹஸ் கான் ஃப்ரம் strength to strength. Yes. ADMK வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து seems to be weakening a bit. BJP வந்து பாத்தீங்கன்னா it's finding its ground. MTK is also பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா she is finding its ground. பாமக மேபி ஐ திங்க் இட்ஸ் லூசிங் இட்ஸ் ஒரிஜினல் ஷீன் இல்ல. சோ பாத்தீங்கன்னா அந்த டைனமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு டைனமிக் வந்து சேஞ்ச் ஆகுது. கூட்டாட்சி மூடு வருது இல்லையா? எக்ஸாக்ட்லி, கூட்டாட்சி கண்டிப்பா 2026 இஸ் கோனா பி கோலிஷன் தான், அது எந்த சைடு தான் தெரியல. இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனமிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ் தி பொட்டன்ஷியல் டு பிரேக் வோட்ஸ், சைசபிள் வோட்ஸ். ஏன்னா அவரோட ஃபேன் ஃபாலோயிங் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேனுக்கு முன்னாடி அவன் எல்லா கட்சியிலயும் ஏற்கனவே ஒரு அஃபினிட்டி இருப்பான். இப்ப ஹி வுட் ஹேவ் அன் ஆப்ஷன் தட் வந்து, நான் என்னோட ஒரிஜினல் நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண கட்சியை போடட்டா, இல்ல இப்ப நான் புது விஜய்க்கு போட்டேன். பட் இதுல உண்மை ஆமா, இதுல வந்து என்னன்னா, இந்த விஜயோட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு புல் இருக்கோ அதை கணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். It could be massive or it could be negligible. So, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் பண்ணாதான் அவருக்கு தெரியும். இல்ல என்ன பியூட்டினா, அந்த எலெக்ஷன் அவரு தனிமையா அவர் வந்து தனியா நின்னு பண்ணார்னா அவரோட ஒரிஜினல் திங் தெரியும். அவர் வந்து கூட்டணியோட நின்னு பண்ணார்னா இட் வில் கெட் செக்ரிகேட்டட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்டிகேட நிக்கிறாருன்னா, நாளைக்கு ஒரு சைசபிள் ஓட் வாங்குறாருன்னா என்டிகே வில் டேக் கிரெடிட், என்னாலதான் வந்துச்சு இல்ல விஜயனால வந்துச்சுன்னா நம்மளால அதை வந்து பிரிச்சு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ். இப்ப செகண்ட் என்னன்னா, இப்ப பெரிய கட்சி பிஜேபிக்கோ இல்ல டிஎம்கேக்கோ இல்ல ஏடிஎம்கேக்கோ அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கும்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டு பீரியட் வந்து எந்த சைடு போகும் தெரியாதுல்ல. They don't want to be very critical about Vijay at the early stage. Yes, yes. So அதனால வந்து பாத்தீங்கன்னா they are finding it little cautious. டிஎம்கே ஏன் தெரியுதுனா, ஏன்னா டிஎம்கே பவர்ல இருக்கு. சோ விஜய் வந்து பவருக்கு வரணும்னா ஆப்வியஸ்லி பண்ணி அரசியல் பண்ணா மட்டும்தான் விஜய்ங்க. நீங்க ஆமா ஆமா கிடையாது, எந்த கட்சி பவர்ல இருக்கோ அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கும். இதுதான் வந்து பிஜேபி அண்ணாமலையும் பண்ணாரு, விஜயும் அதுதான் பண்ணுவாரு. அவர் எந்த லெவலுக்கு பண்ணுவாருன்னு அது நம்ம வந்து இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் எனக்கு வந்து இல்ல மேஜர், எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன தெரியுதுன்னா, இப்ப விஜய் ஆஸ் அ பர்சனாலிட்டி
whatever yeah. we have seen him in the media so far. Yeah, bro. Except for his new movies, and our public place la andu pesumbodhu, yeah. he is a very selective, cautious speaker. Yeah. அவர் வந்து அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டைனமிக்கா ஒரு எக்ஸ்டெம்பரா பேச மாட்டாரு, செலக்டிவா பேசுறாரு. செலக்டிவா பேசக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஷைனா இருக்காங்கன்னு உண்மை. ஏன்னா பொலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப பவன் கல்யாண் சார் எடுத்துட்டீங்கன்னா தொடையை தட்டி ஒன்னு பண்ணுவாரு, ஜெகன் எக்ஸாக்ட்லி நான் வஸ்தாரா அப்படிங்கோ அப்படி. அதெல்லாம் தான் அங்க அங்க வந்து என்னன்னா பத்திக்கிட்டு காரணம் தான் அந்த ஒரு தியேட்ரிக்ஸ் ஒண்ணு ஒருத்தவங்களோட பர்சனல் ஸ்டோரி வந்து பொலிட்டிசைஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரைட். அவரோட பேரண்ட்ஸோட இக்குவேஷன் டெஃபினெட்லி வி ஆல் நோ தட் இட் இஸ் நாட் த பெஸ்ட். பட் அந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா should focus on two things. Yeah. இந்த ஒண்ணு அவங்க பேரண்ட்ஸ் சைடு எப்படி இருந்தாலும் they should probably avoid these kind of images in the public domain. Yeah. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா வராங்க, இவர் வந்து அவங்க அம்மா சைடு கூட பாக்கல, அதுக்கு அவருக்கு என்ன காரணம் தெரியல, மேபி இஸ் பீன் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிடறாரோ. பட் நான் என்ன சொன்னா இன்டர்பிரேஷன் வந்து என்ன நரேஷன் எல்லாம் கொண்டு போலாம். நாம ஒரே ஒரு ஆங்கிள் தான் பார்த்து வரோம் bro. அதுல கிரவுண்ட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி அது நீ என்ன பிரச்சனைனா அந்த மீடியா வந்து நீங்க அகைன் நீங்க சொல்றீங்க அது ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா நல்லதே பயங்கர கெட்டதா தெரியும் அருண் ப்ரோ. சோ பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கிங் ஸ்கிரீன் தந்துருக்கேன் இருங்க, அவங்க பத்தி போடுவோம். நம்ம ரஜினி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் காரசாரமாகும். பரத் ப்ரோ ஹை. அதனால ஹை, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோமா பரத் ப்ரோ? ஆமா ப்ரோ, கொஞ்சம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா ஆமா ஆமா, அது பண்ணி ஸ்பேஸ்ல இருப்பேன். பண்ணா இருந்தது இல்ல அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு தொகுதி இது பண்ணோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, நம்ம ஓரளவுக்கு நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணலாம் பண்ணோம். ஆமா 31-32 சீட் கொடுத்தோம் டிஎம்கே க்கு, கொடுத்தா அதுக்கு மக்கள் வாரிய கொடுத்துட்டாங்க, மக்கள் 100-100 கொடுத்தாங்க. இல்ல என்னன்னா பிரதர், இப்போ திமுக எதிர்க்கிறேன்னு எதிர்ப்பான், பட் வேற ஆப்ஷன் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல? சீரியஸா கேக்குறேன் நான். ஒரு இல்ல ஆப்ஷன், அதாவது நம்ம இல்ல ப்ரோ, அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் சொன்ன மாதிரிதான், கொஞ்சம் ஏழி இருக்கு அந்த வீக்கிங், அந்த வீக்கா இருக்கிறதா பிரச்சனை. சரி, நம்ம வந்து எல்லாருமே இப்ப நீங்க திமுகன்னு கிடையாது, நீங்க திமுக இருக்கிறவங்க விசிகால இருக்கிறவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாஜக விட்டு கூட்டிட்டு வெளியே வாங்கன்னு தான் ஏடி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அவங்களுக்கு போய் நிக்காதீங்க, இருக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு பார்ட்டி தான், ஏடிஎம்கே அப்படிதான் இருக்கணுமே தவிர, அததான் அவங்க சொன்னாங்க. நீங்க பாஜக கூட சேர்ந்தீங்கன்னா அவங்க உங்க கட்சி அழிச்சு அவன் வளர ஆரம்பிப்பான். ரொம்ப சிம்பிள் பரத் ப்ரோ, இப்போ அவரு அறிக்கை விடுறாரு, ஸ்டாலின் சொன்னா திருப்பி அறிக்கை விடுறாரு. இப்ப அவங்க ஜெயலலிதா கலைஞரையா இருந்தப்பெல்லாம், அவங்க இப்ப ஜெயலலிதா வந்து எதிர்கட்சியா இருக்கிறப்போ எப்படா அந்த ஜெயா டிவில அறுக்கு அறிக்கை வரும்னு உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும், சும்மா ஃபயரா இருக்கும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபயரே இல்லாம போச்சு பிரதர். அது எதுக்குமே ஒரு இல்ல இல்ல அதுக்கு சொல்லுங்க. ஆனது காரணம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் போர்சஸ் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப ஜெயலலிதா அவங்க இருக்கிற வரைக்கும் ஷி வாஸ் சிங்கிள் ஹேண்டட்லி மேனேஜிங் தி பார்ட்டி அஃபேர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஹைரார்க்கி வந்து பாத்தீங்கன்னா லோக்கல், நீங்க யார் வேணாலும் இருக்கலாம், நீ கவுன்சிலரா இருக்கலாம், நீ எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏயா இருக்கலாம், ரிகார்ட்லெஸ். பட் ஆனா எல்லாருமே வந்து வில் ரிப்போர்ட் டு ஒன்லி 1%. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அஃபேரா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அன்டைம்லி அன்பார்ச்சுனேட்லி அந்த டிமைஸ்க்கு அப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே அவங்க லேயரே கிரியேட் பண்ணல. சசிகலா பவர்ஃபுல்லா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஷி வாஸ் நாட் தேர். அது உண்மை. இந்த வாக்யூமை தான், அந்த வாக்யூமை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டியும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிஜேபி மட்டும் கிடையாது, டிஎம்கே தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா
அவங்களோட ஆப்போசிஷன் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இருந்து அவங்க ஆப்போசிஷனா இருக்கும் போது எவ்வளவு அக்ரெசிவா இருந்தாங்க. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் தே நோ தட் வந்து இங்க வந்து ஒரு வட்டி அவங்க வந்து எலெக்ஷன் வந்தாங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு சஸ்டெயின். சோ அது அது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இது வந்து டிஎம்கே மேலேயோ இல்ல ஏடிஎம்கே மேலேயோ நான் சொல்ல நான் என்ன சொல்லணும், பொதுவாவே நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க பிளஸ் பவர்ல இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க பவருக்கு வரணும்னா நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ தே ஆர் பார்ட்டில பவர்ல யாரு இருக்காங்களோ அந்த பார்ட்டியை தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நோ அதர் ஆப்ஷன் பட் டு கிரிட்டிசைஸ் டிஎம்கே இன் ஸ்டேட் அண்ட் பிஜேபி இன் சென்ட்ரல், அதுதான் வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா அவர் வந்து 2026 எலெக்ஷன்ல பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணி ஸ்டேட் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா தட் இஸ் நாட் தட்ஸ் நாட் கோன் பி ஹெல்ப்ஃபுல். சோ ஹி ஹஸ் டு டாக் அபவுட் லோக்கல் பாலிடிக்ஸ். சோ லோக்கல் பாலிடிக்ஸ்னா பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் கிரிட்டிசைஸ் பண்ணும். சோ டிஎம்கே என்ன பண்ணுவானா, டிஎம்கேக்கு வந்து மேஜரா என்னன்னா தே வாண்ட் டு அவாய்ட் தட் சிச்சுவேஷன். சோ அதனால இப்ப தே ஹவ் சீன் இன் பாஸ்ட் தட் வந்து ரஜினி வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹெல்த் கேரோ இல்ல மத்த நிறைய விஷயத்தினாலயோ அவரோட பார்ட்டி பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல வர வேண்டியதை வந்து தடுத்துட்டாங்க, இல்ல அவரும் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. கமலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேற ஏபிள் டு மூவ் ஃபைவ் எக்ஸாக்ட்லி நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. சோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் இன் எ வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன். தே ஏன்னா இந்த நெக்ஸ்ட் 2026ல இருந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ரன். அப்படி ஜெயிக்கலன்னு வச்சீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பண்ணது எல்லாமே அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர
இருக்காங்க. கரெக்ட், ஆமா. ஜெயிக்கலன்னு வச்சீங்கன்னா என்ன தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2026ல வந்து ஜெயிக்கணும், பட் ஆனா 2026க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல பிஜேபி இருக்கும். கரெக்டா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் வெண்டேட்டா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப இருக்கிற கட்டாயம் அவங்களுக்கு வந்து இங்க பவர்ல இல்லைன்னு வச்சீங்கன்னா இருக்காது, தென் தே வில் பி வெரி ஈஸி டார்கெட், தூக்கி போட்டு கிளாசிடுவாங்க. பட் அதே வந்து பாத்தீங்கன்னா அவர் பவர்ல இருந்தாரு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஒரு சாஃப்ட் கார்னரா போட்டு பாத்தீங்களா, நீனும் ரொம்ப பேசாத நானும் ரொம்ப பேசாத அது மாதிரி அப்படியே போயிருங்கிறீங்க. கரெக்ட், இருங்க ஒரு விஷயம். கிங்ஸ்லி வணக்கம். கிங்ஸ்லி சொல்லுங்க. கிங்ஸ்லி கேள்வி கேட்டு இருந்தீங்க ஆன்லைன்ல, என்ன கிங்ஸ்லி? ஹலோ கேக்குதுங்களா கிங்ஸ்லி? மைக் அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசலாம். ஹலோ கேக்குதுண்ணா? கேக்குதுண்ணா? இல்ல இல்ல, கிங்ஸ்லி கிங்ஸ்லி ப்ரோ பேசுங்க ப்ரோ. நாம அன்மியூட் பண்ணி விடணுமா? அதெல்லாம் தேவையில்லை நினைக்கிறேன், அவரே பண்ணிக்குவாரு. ப்ரோ பேசுங்க, ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு பாடி. ஆமாண்ணா, ஆமா, மைக் ஆன் பண்ண மாட்டாரு. கிங்ஸ்லி மைக் ஆன் பண்ணுங்க, என்னன்னு கேளுங்க. என்ன மேட்டர் பேசுங்க. ரஜினி சார் ஃபேர்ஸ் யாராவது இருக்கீங்களா? சாரி பிரசாந்த், ஒரு சின்ன சைடுல ஒரு கால் இருந்தது. சரி சொல்லுங்க கிங்ஸ்லி, என்ன என்ன மேட்டர் கிங்ஸ்லி? ஏதோ நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். என்னது? அது இல்லங்க, அது ஏன் டைம் இல்லைங்க, நம்ம சௌரியத்துக்கு தானே உங்களை எல்லாம் விளையாடணும்னா அது பண்ண முடியல, டென்ஷன் ஆகணும். அதுக்கு அப்புறம் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாம் முடியுது, ரிப்ளை பண்ண முடியுது. நம்ம வாங்க வாங்க, அதுதாங்க கேள்வி இல்ல. வந்து இப்ப லைன் இல்லைன்னு கூட பேசுறீங்களே, எதுக்கு? சும்மா ஒரு காண்ட் ஏத்துறது தாங்க. எங்க இது கூட பண்ணலன்னா அப்புறம் என்னங்க? என்னங்க சோசியல் மீடியா என்னங்க காண்ட் இருக்குது? நம்ம காண்டா நம்ம கோட் பண்றோம். என்ன இல்லங்க, நீங்க ஏன் காண்டானு? இப்ப ஏங்க, இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்னங்க பிரச்சனை? சினிமாலயே உட்கார்ந்து ஃப்ராட் தான பண்ணிட்டு இருந்தாரு. என்னங்க ஃப்ராட்? சரி, என்னங்க சினிமால என்னங்க ஃப்ராட் பண்ணாரு? கதறு கதறு. இப்ப எதுக்கு இல்ல சினிமா? கிங்ஸ் கிங்ஸ் இல்ல, ஏன்னு கேட்டுக்கலாம். இருங்க, நாம டிப்ளமேட்டிக்கா பேசிக்கலாம். அதனால ஏன சண்டே எல்லாம் போட வேண்டாம். என்ன ப்ரோ விஜய் சார் வந்து சினிமால ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ராட் பண்ணாரு?
சினிமால ஒருத்த வந்து ஃபிராட் பண்ணிருந்தா அவன் அரசியலுக்கே தகுதி இல்லாதவன் கரெக்ட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்க கண்ணுக்கெல்லாம் வந்து அவர் எந்த ஃப்ராட் பண்ணலீங்க. அவர் ப்ரொடியூசரை டிஸ்ட்ரிபியூட்டரை நிறைய ரசிகர்களை நிறைய வகையில வாழ வச்ச மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியுதுங்க. அதனால எனக்கு இல்லைங்க, அதனால இல்லைங்க இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அரசியல். 202 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு வரைக்கும் கொள்கை சொல்லியிருக்காரா? ஏங்க அதை விடுங்க, நான் இப்ப தப்பா சொல்ல, ரஜினி சார் எல்லாம் சொல்லிட்டு இல்ல இருங்க சார், சண்டை போட வேண்டாம். ரஜினி சார் எல்லாம் சொல்லிட்டு இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலீங்க, ஆரம்பிக்கலன்னு போயிட்டாரு. இப்ப அதனால நாம இப்ப ரஜினி சார் மோசம் நாம சொல்ல முடியுமா? இல்ல இப்ப ரஜினி சார் கட்சியை ஆரம்பிக்கலன்றதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுல, சந்தோஷமா விடுங்க. விஜய் ஆரம்பிச்சிருக்காருல, வாங்க 202 நாள் ஆச்சு, இன்னும் கொள்கை என்ன கொள்கை சொன்னாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் விஜய் பிடிக்க போறது இல்ல. ஏன்னா விஜய் வந்து உங்களை பொறுத்து எங்களுக்கு ஓட்டு இருக்குங்களாங்க, எங்களுக்கு இல்லைங்க. அதான் சொல்றீங்க, அதான் சொல்றீங்க, அதான் சொல்றீங்க. இல்ல அந்த பாயிண்ட்க்கு நான் வந்து சாங் ரிலீஸ் பண்றேன், இல்லங்க நான் சாங் ரிலீஸ் பண்றேன் இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பவே என்ன சொல்லிட்டீங்க, அந்த அவர் வந்து சினிமால ஒரு ஃப்ராடு, ஆக மொத்தம் கண்டிப்பா வந்து அப்ப நீங்க அரசியல் அவரை நம்ப மாட்டீங்க. அப்ப உங்க ஓட்டுரிமையை நீங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? போய் ஒரு செவுத்துக்கு ஓட்டு போடுவோம், போட்டாலும் போடுவோனே தவிர விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கறதா கண்டிப்பா கரெக்டா? அப்ப இந்த பத்தி என்ன கவலை, ஓட்டு போட வேண்டியதுன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியணும்ல? இல்ல உங்களுக்கு என்ன கவலைங்கிற நானு, நீங்க வந்து தெளிவா ரெஜிஸ்டர் பண்றீங்க அவருக்கு. ஏங்க அததாங்க நீங்க ஆக்சுவலி ஜெனரலா சொல்லுங்க, இந்த களத்தில் நின்று போரை சந்திக்கிறேன்னு வரல, இது எதுக்கு போட்டி ஓப்பனா சொல்லுங்க. ஏன் போட கூடாது? நிறைய இல்லங்க களத்தில் எனக்கு வந்து எந்த பயசும் கிடையாது. நானும் இன்ஃபேக்ட் நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்க முக்காசி பேர் ரஜினிகாந்தா தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கூட அடுத்த அடுத்தோம். சாரி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நான் வந்துட்டு உங்க யாருகிட்டமே நான் பேச வரல, நான் பிரசாந்த் கிட்ட மட்டும் தான் பேச வந்தேன். நான் அவர்கிட்ட மட்டும் பேசிக்கிறேன். உங்க அக்கௌண்ட்ல இருக்கா ப்ரோ பிரசாந்த்? ப்ரோ இருப்பா கூட்டுப்படிய அவர் வந்து ஒண்ணுக்கு ஆகாத ஒரு மனிதன் விஜய். அவருக்கு ஓட்டு போட்டா என்ன போடலாம், எப்படி இருந்தாலும் ஓட்டு போட போறது இல்ல. அதனால என்ன கவலைங்கிற நானு, அவர் ஒரு ஓட்டு வேணான்றீங்களா? உங்க ஓட்டு நீங்க போட போறது இல்லைங்கறது நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நான் சொல்ல சொல்லவே இல்லையே, நான் ஓட்டு போட மாட்டேன். ஏங்க அவர் வந்து சினிமாவில ஏங்க எவனா அறிவு இருக்கிறவன் நான் கேக்குறேன், ரொம்ப சிம்பிளா ஒரு நான் கேட்டது சிம்பிள் இல்லங்க, அததாங்க சொல்றேன். நீங்க பேசுனதுல நான் ஓட்டு போடுறேன்னா அததான் ப்ரோ நான் சொல்றேன். அதுதான் ப்ரோ, இல்ல ப்ரோ இருங்கிங்ஸ்லி ப்ரோ, நான் இப்பயே சொல்றேன். எவனா ஒரு அறிவு இருக்கிறவன் அவனே வந்து டே இவன் சினிமால ஃப்ராட்ரான்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிச்ச கட்சிக்கு எவனா போய் ஓட்டு போடுவானா? அடிப்படை அறிவில்லாத ஒரு கூமுட்டை தான் அதை பண்ணுவான் கரெக்ட்டுங்களா பிரசாந்த்? சொல்லிக்கோங்க பிரசாந்த்,
துணிவுள்ள தமிழர் இப்படிதான் வந்துட்டு இன்னொரு தமிழரை இழிவுபடுத்தி தான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கோங்க. இதுதான் விஜயோட என்னங்க தமிழரை இழிவுபடுத்துற பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க. அப்புறம் விஜய் என்ன இங்கிலீஷ் காடுறாங்க, அவர் சினிமால பிராடுன்னு நீங்க தாங்க சொல்றீங்க. இப்போ அப்படி அப்படி விஜய் அண்ணன் அப்படி விஜய் அண்ணன் இழிவுபடுத்துற நீங்க வந்து யாருங்க? பிரெஞ்சு காடுறாங்க, நீங்களும் தமிழர் தாங்க. நீ தமிழர் இருந்துட்டாங்க, இன்னொரு தமிழனை இழிவுபடுத்துறீங்க என்னங்க? பிரசாந்த் சிம்பிள் கேள்வி, பிரசாந்த் சிம்பிளா கேளுங்க. 202 ஆச்சு, இன்னும் கொள்கை சொல்லல. அவர் எப்படி நாங்க ஓட்டு போடுறது, எதை வச்சு ஓட்டு போடுறது, இல்ல எதை வச்சு அவரை நாங்க வந்து வெயிட் பண்றது? நீங்க விட்டுருங்க, சாய்ஸ்ல விட்டுருங்க, ஓட்டு போடாதீங்க, நல்ல ஆளுகளுக்கு போடுங்க. அப்புறம் எதுக்கு இந்த டிராமா? ஏதோ ஆடியோ லான்ச் மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு போறாரு. நாம தான் ஓட்டு போட போறது இல்ல அப்படின்னு கூடி அப்படின்னு எதுக்கு இல்ல? அததாங்க சொல்றேன், நம்ம அந்த படமே பாக்குறது இல்ல. அது எப்படி இருந்தா நமக்கு என்னங்கிற? நானு ஏங்க, நான் படம் போய் பாக்குறேன், படம் பாக்கல, அது ஏன் இஷ்டம், ஏன் காசு? அதாங்க திருப்பி சொல்றேன். அட, நீங்க சொல்றதே தான். அப்புறம் எங்க மக்கள் சபை கிட்ட வந்து நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு வந்து டிராமா பண்ணி மக்கள் ஏங்க, அது மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க. இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம்ங்க. நானும் மக்கள் தானங்க. டிராமா பண்றதுன்றது வந்து ஒரு விஷயத்த நடிச்சுட்டு பண்றது தானே பிரசாந்த் ப்ரோ? அதாவது ஒரு விஷயம் வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம நாடகம் பண்றது தானே அது விஷயம்? என்ன என்ன ப்ரோ பிரசாந்த் ப்ரோ வந்துட்டு யாருங்க ஏதோ சைட்ல கிராஸ் டாக் கேக்குது? குறுக்க வந்தது நீப்பா. அழாத அழாதப்பா, மெதுவா என்ன பதட்டப்படாம பேசு. முதல்ல நீ வந்தோன்னு நீ இஷ்டத்துக்கு கட்சிய பத்தி ஃப்ராடு இந்த வார்த்தையெல்லாம் பேசுனீங்க, நானும் பேசுவேன். என்ன செஞ்சா ஓட்டு போடுவாங்க பிரசாந்த் ப்ரோ? அதை பண்றோம். ஆமா ப்ரோ, ப்ரோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான அரசியல் தலைவர்னா யாரு ப்ரோ? பிரசாந்த் உங்களுக்கு ஏன் அதெல்லாம் விஜயை பத்தி பேசணும்? விஜயை பத்தி மட்டும் பேசுங்க. இங்க பாருங்க, நான் ரெலவெண்டா தாங்க பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது வந்து அவர் கொள்கையை சொல்ல அதனாலதான் எப்படி ஓட்டு போறதுன்னு கேக்குறீங்க. அப்ப என்ன சொன்னா நீங்க ஓட்டு போடுவீங்க? ஏன்னா ஒரு மக்களுடைய ஓட்டு ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியம். நான் போலன்றேன், நான் ஓட்டு போடுறதுக்கே போகல. 202 அப்ப சொல்ல அப்படிங்கறதுக்காட்டி நீங்க காண்டா சுத்திட்டு இருக்கீங்களா பிரசாந்த்? 202 ஆச்சு பிரசாந்த், 202. அதாவது கிங்ஸ்லி புசி ஆனந்த் கூட 202 ஆச்சுன்னு தெரியாது அவருக்கு, அவரே குடிச்சு வச்சிருக்க மாட்டாரு. அதை விட வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சி வந்து பேடு, தலைவனும் பேடு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஓட்டு போட மாட்டீங்க, அவ்வளவுதானே? ஓட்டு போடுறதுக்கு அவரு தலைவர் கட்சியில இல்லையே? இல்லங்க, இல்லங்க, நீங்க ஒன்ஸ் இல்லங்க ஓட்டு போடல அப்படிங்கிறப்ப நம்ம கடமை அங்க முடிஞ்சிருது இல்ல. அதுக்கு மீறி நீங்க என்ன சொல்லலாம்? ஒண்ணு பண்ணலாங்க, என்னன்னா இவர் வந்து பேடான தலைவர் அப்படின்னு போயிட்டு நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களெல்லாம் ஓட்டு போட வேண்டாம் நீங்க சொல்லலாம், அவ்வளவுதானுங்க பிரசாந்த்? நீங்க தான் பிரசாந்த், ரஜினி ரசிகர்கள் மொத்தமா பிராண்ட் பண்றீங்க. நீங்க ரஜினி ரசிகர் தானே? ரஜினி ரசிகரா இல்லையா? நீங்க தானே சினிமால ஃப்ராடுன்னு யாரு சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க பிரசாந்த். இருக்கட்டும் பிரசாந்த், சினிமால ஃப்ராடாவே இருக்கட்டும். சரி, ஃப்ராடாவே இருக்கட்டுமா? அது எப்படி ஏங்க சினிமால ஃப்ராடா இருக்கிறவன் அரசியல் எப்படிங்க புனிதனாவும்? பிரசாந்த் நீங்க ஏன் பிரசாந்த் சினிமா சினிமா இழுத்துட்டு வரீங்க? உள்ள மறுபடியும் நீங்க பேசுங்க ப்ரோ. ஃப்ராடுக்கு என்ன சொல்ல தேவையில்லாத வார்த்தைகள் அதெல்லாம் டீசெண்டா பேசலாம்ல அவரு. நானே வந்து பிரசாந்த் அதை போடக்கூடாதான் சொன்னேன். நாம ஒரு கான்வர்சேஷன் பேசுறோம் ராபின் சார், அதுல என்னன்னா டிப்ளமேட்டிக்கா நம்ம வந்து உட்காந்து பிளஸ் மைனஸ் பேசுறதுல இங்க பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே இங்க பிரச்சனை கிடையாது. என்ன கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து இது சரியா பண்ணுவோம், இந்த கொடியில வந்து இது இல்லங்க. அவர் வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னுமே வந்து பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணும் இப்படின்னு என்ன சொன்னாலும் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது. கண்டிப்பா வந்து அது நம்ம ஓகே ஓகே ப்ரோ, ரைட் ப்ரோ, ஆமாங்களா அப்படிங்களா வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிற அப்படி ஆரம்பிக்கிறப்ப சினிமால ஃப்ராட் அப்படிங்கிற அப்படி. அப்ப நான் அது அதுக்கு வந்து நான் திருப்பி என்னோட கேள்வினா ரொம்ப சிம்பிள், ஏன்னா எனக்கு தெரியலங்க. இல்ல இல்ல பிரசாந்த், அப்படி இல்ல, இங்க கேட்டது வந்து
புரிஞ்சுக்கணும், கேட்டது வந்து விஜய்ல இருந்து ஆரம்பிக்குது, எல்லா ஃபேன்ஸுமே இருக்கு. இவங்க வந்து ரஜினி திட்டுறதும் அஜித் வந்து விஜய் திட்டுறதும் தேவலன்னு சொல்லியாச்சு, திருப்பி சோப்பு போட வந்தேன் அத பண்ண நீ அப்படிதான் ராபின்ஸா பண்ற, இல்ல இல்ல பண்ணாத பண்ணாத சொல்ல வந்து பேச தேவலன் திருப்பி சோப்பு போட வந்து நம்மளுக்குள்ளே உடையா. சரி கிங்ஸ்லி வேற என்ன பாயிண்ட் இருக்கு கிங்ஸ்லி சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கே இன்னும் பதில் வரல. என்ன என்ன கேள்வி, அடுத்த கேள்விக்கு போறீங்க? சரி என்ன கேள்வி கிங்ஸ்லி? சார் இப்ப வரைக்கும் 82 நாள் ஆச்சு சார், இப்ப வரைக்கும் கொள்கைன்னு எதுவுமே சொல்லல சார். புக்கு வச்சிருக்கீங்களாடா? ஏய் ஏப்பா ஏப்பா புசியானந்த அவங்க குரூப் எங்கடா அந்த கொள்கை பரப்பு, எங்கடா அது கொள்கை, எடுங்கயா படுங்க படிங்கயா டக்குன்னு எடுத்துருவாங்கயா, ஸ்பீக்கர் கொடுக்குறேன் என்னன்னு படிச்சு அண்ணன். கொள்கை என்னன்னு கேட்டுருவோம். இல்ல பிரசாந்த் ப்ரோ, நம்ம வந்து முதலே வந்துட்டு இந்த கொள்கை கோட்பாடு ஏன் ரொம்ப பேசறது இல்ல, இது எல்லாத்துக்குமே நிறைய வாட்டி பேசி பேசி பதில் சொல்லியாச்சு, பதிலும் தெரியும் சரியா. யாருக்கும் இன்ன தேதிக்கு இந்த ரூல் புக்ல இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்குள்ள கொள்கையை சொல்லணும்னு எந்த ரூலும் கிடையாது யாருக்கிட்டையும் சரியா. ஒரு ஒரு கட்சியின் செயல்பாடு படி அவங்க என்னைக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அன்னைக்கு செய்யறாங்க ஓகேவா. இத குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹேட்ரட் தான், வேற எதுவும் கிடையாது. நம்மளால செய்ய முடியாது செஞ்சுட்டாங்க ஓகேங்களா. இதே நாங்க ரஜினி பேசல போயிட்டு நீங்க இருக்கும்போது நாங்க உங்க ஃப்ராடுன்னு ரஜினி சொன்னேன், இன்ன நேரம் என்னன்னா பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து கொள்கை வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடியை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, கொடியை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாநாடு நடத்தி அதுக்கான கொள்கைகளை அறிவிப்பாரு, இதுதான் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி அரசியல் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவரு கிளியரா சொல்லிட்டாரு, பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்கன்றாரு. இன்னைக்கு பாட்டுல முடியும் போது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் ஒன்னா இந்தியாவை பிடிக்கிற மாதிரி காட்டுறாரு. இதுல என்ன, இது இதுதான் கொள்கை, செகுலரிசம் தான் அவரோட கொள்கை, அதுதான் எடுக்கிறாரு. அவர் சென்டர் கொள்கையா செகுலரிசம் பத்தி பேசுறாரு, எல்லாரும் ஒண்ணுன்றாரு, இது பேர் என்ன, இது பேர் தான் செகுலரிசம், இதுதான் முதல் கொள்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்றது மாநாடு சேர்ந்து அறிவிக்க போறாரு, அவ்வளவுதானே. நீங்க சொல்றீங்க இருங்க, அரசியல்ல இருக்காங்கல்ல எதிரில கேள்வி கேக்குறவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, இதுக்கு வந்துட்டு ஏடிஎம்கே எதிரா இருக்காங்களா, இல்ல டிஎம்கே எதிரா இருக்காங்களா, இல்லன்னா விசிகா எதிரா இருக்காங்களா, எல்லாருக்குமே இதுதானே கொள்கை அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு இதே மாதிரி கேட்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. இப்ப இவர் கேக்குறாரு ரஜினி ஃபேன் மைட் பி ஏட்ரேட்ல கூட கேட்கலாம், ஆனா கொஞ்ச நாள் கமலுக்கு இப்படிதான் கேட்டுட்டே இருந்தாங்க. நாங்க கேட்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, நான் தான் சொல்றேன் பதில், நான் உங்களை கேட்க கூடாதுன்னு சொன்னேன், கேக்குறீங்க நான் சொன்னேன்னா, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, நான் என்ன சொன்னேன், ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணுவாரு ப்ரோ, ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் குடுத்துருக்காரு, செகுலரிசம் பாயிண்ட் எடுக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கவே கூடாதுன்னு என்னைக்கு நான் சொன்னேன், நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே பேசுற, எதுக்கு இத்தனை கட்சிகள் இருக்கு அப்போ, டிஎம்கே விசிகா ஏடிஎம்கே இவங்க எல்லாரோடமே செகுலரிசம் தான் எடுக்கிறாங்க, வார்த்தையை தேவலாம் விட்டா வந்துட்டு வார்த்தையை நீங்க தடிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். நான் சொல்றேன் ஒரே நிமிஷம் இல்ல கிங்ஸ்லி, இந்த ஒரே நிமிஷம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு டேக் லைன் வந்துட்டு குடுத்திருக்காங்க, அதுதான் வந்துட்டு இல்ல ஒரே நிமிஷம் கிங்ஸ்லி இருங்க ஒரே நிமிஷம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு டேக் லைனோட வருது, அது சமூக நீதி சமத்துவம் தான் பேசுது, அதுதான் அந்த கட்சியோட அடிநாதமா இருக்கு. இருங்க ஏங்க பேசும்போது இன்டர்வ் பண்ணி ஏங்க பயப்படுறீங்க, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, பேசும்போது ஏன் இன்டர்வ் பண்றீங்க, அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் டேக் லைன்ல நீங்க என்ன இன்டர்வ் பண்றீங்கன்றது எனக்கு சுத்தமா தெரியல. அதே மாதிரி அவர் ஒன்னும் ரைட் சைட்ல தமிழருவி மணியனும் லெப்ட் சைட்ல அர்ஜுன மூர்த்தியும் கூட்டிட்டு
ஹிந்துத்துவாவை நான் வந்துட்டு நான் சிஸ்டம் சரி பண்றேன் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு அவர் ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி அந்த தவறுதலா இது பண்ணாரா? இல்ல இல்ல, அவர் என்ன பண்ண தமிழ்நாட்டுக்கு ஏற்ப அரசியல் சமூக நீதி பேசுறாரு, சமத்துவம் பேசுறாரு, தமிழ் நேஷனலிசத்தையும் எடுத்துக்கிறாரு. எந்தெந்த கொள்கையில எதெல்லாம் மக்களுக்கு அது நல்லதுன்னு படுதோ அது எல்லாத்தையுமே அவரு போற போற மிகப்பெரிய மாநாட்டுல அந்த மேடையில சொல்லுவாரு. அவர் உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு வேணா அவர்கிட்ட டேட் என்னன்னு கேட்டு சொல்லுங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க உங்க மூலியமா எங்களுக்கு மாநாட்டு டேட் எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் தான். அதே மாதிரி வந்துட்டு இவ்வளவு பேசுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நிப்பாட்டுறேன். என்ன தகுதி இருக்கு எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு இந்த டெத் அபியூஸ் ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் பண்ணீங்க? என்ன சொல்றேன், என்ன தகுதி தலைவா? இல்ல ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ்ல டிக்னிட்டியோட பேசவே தெரியல. ஒரே நிமிஷம், இன்னைக்கு தேதிக்கு தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லீடர் இன்னைக்கு வந்துட்டு அவர் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்க, நீ பாட்டுக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃப்ராட்ன்ற ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு நீ பாட்டுல வெளியே போயிருக்கியா? இதே நான் வந்துட்டு ரஜினியை ஃப்ராடுன்னு சொன்னா ஏ என்னடா ஃப்ராட், என்னடா பேசுற, என்ன அப்ப என்ன பண்றாரு? இப்ப நீ எக்ஸ்பிளைன் கிளியரா, நீ இந்த ஸ்பேஸ் விட்டு அதான்டா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஸ்பேஸ விட்டு, இல்ல இந்த ஸ்பேஸ விட்டு நீ வெளியே போக கூடாது, நீ எக்ஸ்பிளைன் பண்ற. நான் வெயிட் பண்ணுறேன், நீங்க பதில் வாங்கி கொடுங்க. ஆள் காணாம போயிடுச்சு ப்ரோ. அதான் ப்ரோ சொல்றேன், ஒரு தவறுதனமான ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையை சொல்றேன். என்னன்னா ஃப்ராட் என்ன, அதாவது ரொம்ப பயங்கரமான அக்யூசேஷன் அது, ஒரு பத்தாம் பொதுவான ஒரு சாதாரண வார்த்தை இல்ல ப்ரோ. வேற விஷயங்கள் ஓகேங்க, அவர் கொள்கையில இது தெரியாது ப்ரோ. அவர் யாரோட ரைட் ஆண்டு உங்களுக்கு தெரியாது, நான் டிஎம்ல சொல்றேன். இல்ல யாரோட ரைட்டா வேண்டாம் இருந்துட்டு போட்டுங்க, ரஜினி சாரே அவர் கூட பேசிட்டோம், அது வேற, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான் பொதுஜனமா கேக்குறது, பொதுஜனமா கேக்குறது என்னன்னா, விஜயன்னா அப்படி என்ன ஃப்ராட் பண்ணிட்டாருங்கிறத என் கேள்வி. பிளைண்ட் ஹேட்ரட் ப்ரோ, ஒன்னும் இல்ல, தங்களால முடியாதத, தங்களோட சாரால முடியாத ஒரு 20 வயசு சின்ன பையன், கொஞ்சம் இளமையான பையன் வந்து அவங்களோட நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, இதுவே ஒரு ஹேட்ரட் கிரியேட் பண்ணும் எல்லார்கிட்டயும். இது சினிமா மாதிரி நான் சொல்றேன், ஒன்னு நான் சொல்லிடுறேன், எல்லார்கிட்டயும் நம்ம வந்துட்டு அவங்களால முடியாது நீங்க சொல்ல சொல்ல வந்து எல்லா ரஜினி ஃபேன்ஸும் ஓட்டு போட மாட்டாங்க. ஐயோ ஒரே நிமிஷம், இல்ல இல்ல ஒரே நிமிஷம் தெளிவுபடுத்திக்கணும் பிரபு. அவங்களால முடியாதுன்ற இயலாமைய எங்க மேல திணிக்காதீங்க, நாங்க வந்துட்டோம்ன்றது சரி ப்ரோ. அது இயலாமையா கூட இருக்கலாம், அது நீங்க சொல்லி சொல்லி கூட்டு காட்ட அவன் வேணும்ட்டே எதனா ஒண்ணு ஏற்ற கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால என்ன, நாளைக்கு அதனால என்னங்க பண்ண முடியும் ப்ரோ? இங்க பாருங்களேன், ரஜினி சார் சொல்லியே கேட்காதவன், அவரு தான் டாப். அவங்களுக்கு அவரே கடவுள் மாதிரி பாக்குற, அவரு அவங்க பாக்குற அவரே சொல்லியும் திருந்தாதவங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல என்ன என்னன்னா ப்ரோ, ப்ரோ வேற ஓகே ப்ரோ, வேற விஷயங்கள்லாம் ஓகே. ஃப்ராடு ஃப்ராடுன்னு ரெண்டு தடவை சொல்ற அப்படிங்க, அது எப்படி ஏத்துக்க முடியுங்க? அதுதான் பிளைண்ட் ஹேட்ரட், இது பார்த்தாலே தெரியுது. திருப்பி வந்துட்டா அப்படி ஸ்பீக்கருக்கு பேசுறோம் ப்ரோ. நீங்க அந்த கிளியர், நாங்க எல்லாருமே ஸ்பீக்கர் மியூட்ல போயிடுறோம், நீங்க அதுக்கு பதில் மட்டும் தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. கிங்ஸ்லி சொல்லுங்க, கிங்ஸ்லி எதனால விஜய் ஃப்ராடு? ஏன்னா திருப்பி இன்னொரு தடவை சொன்னீங்க, அதை காட்டி கேக்குறேன் பிரசாந்த். அந்த ஃப்ராடு சினிமான்றத விட்டுருவோன்ற நான், அப்ப வாபஸ் வாங்குங்க, அப்ப மன்னிப்பு கேளுங்க, நான் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. 1000 பேர் இருக்க இடத்துல நீ பாட்டுல ஒரு வேர்டை த்ரோ பண்ணிட்டு வாபஸ் நீ பாட்டுல சும்மா சொன்னேன் அதை விட்டுருங்க. அதெல்லாம் பேச்சா சிவாஜி படத்துல தலைவர் இல்ல இல்லங்க, அதெல்லாம் நீங்க அந்த தலைவர்களை இவரெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு ஃப்ராடுங்க விஜய், அதை சொல்லுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் உண்மையாலுமே ஃப்ராடுனா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிற நான். எதுக்கு ஃப்ராடு விஜய்? கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல, அப்படி பதில் சொல்ல முடியலனா பதில் வாங்கலாம். இல்ல இல்லங்க, அப்படி சொல்ல இல்ல இல்ல படிக்கிறீங்க, இல்ல இல்ல அப்படி சொல்ல, அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க இருகாரிஸ். அப்படி சொல்ல முடியலனா வாய் இருக்குன்னு பேசிட்டங்க, சாரி அது தப்புன்னு சொல்லி நம்ம வாய் இருக்குன்னு பேசணும் பிரசாந்த். துணிவு இருக்கிற தமிழன் அங்க மட்டும் வாய் இருந்துச்சு இல்ல, துணிவு இருக்கிற தமிழன்ங்கிறது எதாரும் நடிக்கிற ஃப்ராட்ங்கிறதுக்கு ரெண்டு ஒண்ணா? ரஜினி ரஜினி சார் வரலன்னு அவரோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாரும் ஓகே, அத நீங்க வந்து அதோட விட்டுரு போங்க.
நீங்க வந்து இன்னும் கொண்டு வந்து நீங்க ரஜினி சாரதா நீங்க வந்து பிரசாந்த் கிட்ட மட்டும்தான் பேச வந்த நீங்க எல்லாம் எதுக்கு நீ ஒரே ஸ்பேஸ்ல வந்துட்டு நீ என்ன வேணா பேசுவ பிரசாந்த் கிட்ட பேச வந்தீங்க போட்டோ வந்து பேசி சொல்லு வந்து கபிலன் ஸ்பேஸ் ஓகே एक्चुअली கபிலன் ஸ்பேஸ் பையன் வந்து காமனான ஸ்பேஸ் ராபின்சன் ஒரே நிமிஷம் ராபின்சன் இல்லங்க ஒரே நிமிஷம் இட் இஸ் அகேன்ஸ்ட் டிவிக்கு நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் இருங்க இது ரொம்ப பிளாட்டன்டான ஒரு குற்றத்தை சும்மா வந்துட்டு 1000 பேருக்கு மட்டும் தூக்கி போட்டுட்டு நான் அதை கடந்து போங்க சும்மா சொன்னேன் அதை தள்ளிட்டு போங்க அதுவும் இல்லாம நம்ம கேள்வி கேக்குறேன் கேள்வி கேக்குறேன் நீங்க யாருங்க கேள்வி கேக்குறதுக்கு என்ன சொல்றேன் ஏ அதத்தாண்டா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு தப்பு பண்ணிருக்காரு அதெல்லாம் ஊருக்கே தெரியும் ப்ரோ ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ எனக்கு தெரியல இப்போ டிக்கெட் வந்து ஏதோ ஃபேக் புக்கிங் பண்ணிருக்காரு டிக்கெட் ஃபிராட் பண்ணிருக்காரு என்னென்ன பண்ணிருக்காரு அவரு அது சொல்லுங்க ஏன்னா பர்டிகுலரா என்னன்னு சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ன தப்பா சரியா அப்படிங்கறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறேன் நானு என்ன மாதிரி பேச்சது என்னங்க இந்த காலத்துல இப்படி எல்லாம் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன மாதிரி இப்ப டிக்கெட் வந்து இப்ப விஜய் என்ன வந்து 1000 டிக்கெட் புக் பண்ணா படம் ஓடிடுமா எல்லா நடிகனும் புக் பண்ணுவானே அப்படி இப்போ விஜய் சார் கிட்ட மட்டும் காசு இருக்கா அவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரா உங்களுக்கு எல்லாம் அந்த காசு இல்லையா இல்ல என்ன அது புரியல எனக்கு ரஜினி சார் கூட தான் பரத் ப்ரோ எவ்வளவுங்க பிரதர் என்ன டிக்கெட்டிங் ஃப்ராட் விஜய் பண்ணாரு பிரதர் கிங்ஸ்லி பிரதர் சார் ஃபேக் புக்கிங் ஸ்கேம்னு ட்விட்டர்ல அத்தனை ப்ரூஃபும் போட்டாச்சு பிரசாந்த் ட்விட்டர்ல ப்ரூஃப் பிரதர் ட்விட்டர்ல ப்ரூஃப்ங்கிறது வந்து எப்படினா பிரதர் கோழிக்கறி அப்படின்ட்டு வந்து கோழியை வரைஞ்சி தோங்குற மாதிரிங்க போய் பாத்துக்கோங்க பிரசாந்த் நம்ம கண்ணுக்கு அது தெரியல கிங்ஸ்லி கிங்ஸ்லி எந்த இடத்துல கிங்ஸ்லி ஓவர்சீஸா இல்ல தமிழ்நாடா இல்ல இங்கிலீஷ்லயே வரல ராபின்சன் இல்ல இல்ல பண்ணீங்க மாதிரி கூட்டமா இருக்கு ஒரே நிமிஷம் ப்ரோ இதை மட்டும் ப்ரோ வி ஆர் லிவிங் இன் பிக் 2024 உட்காந்துக்கிட்டு டிக்கெட்டை வந்துட்டு வேற ஆள் புக் பண்ணிட்டான் 1000 பேருக்கு ஒரு ஆள் புக் பண்ணிட்டான் ஏன் நீங்க பாரு பண்ணிக்கு நின்னு பேசுறது எனக்கு திருப்பி பேசுறதுக்கு டைம் ஆகாது கொஞ்சம் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ண இது உன்னோட அபியூஸ் பேஸ் கிடையாது ஒரு நேம் ஆமா கிங்ஸ்லி நான் ஒரு நேம் சொல்றேன் கிங்ஸ்லி அதான் கிங்ஸ்லி ஒரே நிமிஷம் காயத்ரின்னு ஒருத்தவங்க வந்துட்டு யூஎஸ்ல இருக்காங்களா தெரியுமா இந்த நேம் எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கியா இந்த நேம் ஹவ் யூ எவர் கம் அக்ராஸ் ஹிஸ் நேம் ஃபூ புக்ஸ் பல்க் டிக்கெட் இன் த நேம் ஆஃப் சம்மோன் அண்ட் அரேஞ்ச் இட் சம் ஆர்டர் ரேண்டம் ஆர்டர் ஓடிட்டா பாத்தீங்களா இதுதான் இவன்ட் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு லைட்டா ஒரு ப்ரூஃபா போயிடுச்சுனா ஓடிடும் இல்ல இது ஒண்ணுங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இது எல்லா சாரோட எல்லா ரஜினி சாரோட ஃபேன்ஸோட ரெப்ரஸன்டேஷன் இது கிடையாது அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன் ரஜினி சார்ல ஃபேன்ஸ்ல நிறைய ரொம்ப தன்மையான விஜயன ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இது தெரியல இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க வந்து மேபி இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்களோன்னு தோணுதுங்க இவங்க பண்ற பிரச்சனைகள்ல தான் ரஜினி சாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுதோ அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வருது இப்ப நமக்கு பிரசாந்த் பிரசாந்த் ப்ரோ இப்போ ஒரு கமெண்ட் ஒரு விமர்சனம் வச்சா பதில் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் பாத்தீங்களா அப்ப என்ன வரும் மத்தவனுக்கு அவ்வளவு வேலை பண்ணி படிப்படியா ஒருத்தர் மேல வந்திருக்கான் ஒரு 10-50 லெப்ட் ஹேண்ட்ல ஃப்ராடுன்னா இது எப்படி இது ஒருத்தர் மேல வராருன்னா அது நாளைக்கு என்ன விஜய் சார் மட்டும் நம்பர் ஒன் அவரே காலம்புறவா இருப்பாரு நாளைக்கு அந்த ரெக்கார்ட ஃபியூச்சர்ல ஒருத்தர் வருவான் ஏங்க நீங்க ஒரு ஒரு நான் ஒரு 2 கோடி நட்டமாச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் போய் அந்தந்த நடிகை வீட்டு வாசல்ல நின்றுறாங்க ஒருத்த வந்து 25 வருஷமாமே இது பண்ணிட்டு இருக்க முடியுமா ப்ரொடியூசர் காசெல்லாம் எடுத்து எடுத்தே அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க முடியுமா ஒருத்த யாருமே ஜெயசூர்யா ப்ரோ வந்திருக்காரு கொடுங்க இல்ல நான் ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு இன்னைக்கு 15 கண்ட்ரில ஓபன் ஆகுது நீ ஒத்துக்கிட்டாலும் மூக்கால் எழுதாலும் ஏதாலும் எழுதாலும் 60 கோடிக்கு இன்னைக்கு வந்துட்டு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வித்துருக்காங்களாம் அது ஃபார்ஸ் பிலிம் வாங்கி ஹம்சினி அஹிம்சான்னு சொல்லி பெரிய பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணி
யூகே யூஎஸ் மிடில் ஈஸ்ட் அது பாட்டுல அவர் பாட்டுல போயிட்டு இருக்காரு கொடி கட்டி. இன்னைக்கு வந்துட்டு ப்ராக்சி பண்ணிட்டாங்க, நாங்க டிக்கெட்டை புக் பண்ணி 1000 பேருக்கு நாங்க ஒரு ஆள் டிக்கெட் புக் பண்ணுவோம். 24 இருக்கும், 2024 இருக்கும். அதாவது ப்ராக்சி பண்ணி ஃபர்ஸ்ட் அவ்வளவு வெளிநாட்டுல எல்லாம் வந்து ஒருத்தனால 1000 டிக்கெட் எல்லாம் புக் பண்ணவே முடியாது சரிங்க. அப்படியே அவங்க மீறி பண்ணானா அவர் ஜெயில தான் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அது இல்லீகல் ஓகேங்களா, அது இல்லீகல் ஆஸ் பர் என்டர்டைன்மெண்ட் லா படி இது இல்லீகல். இப்ப தடுக்கிறோம் என்டர்டைன்மெண்ட், அது தப்பு. ரெண்டாவது வந்து உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் மேல இருக்காரு, ஒரு ஸ்டெப் ஹெட்டா இருக்கிறாரு, அதை பொறுத்துக்க முடியல, அதை ஒத்துக்கோங்க. இல்ல இல்ல பரத் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், விஜய் சாரும் இப்ப நான் என்ன சொல்றேன், ரஜினி சாரே மேல இருக்கட்டும், விஜய் சார் ரெண்டாவது இருக்கட்டும், இதெல்லாம் ஓகே. நீங்க வந்து இல்ல ப்ரோ, நான் என்னன்னா கான்வர்சேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவர் நல்லா நடிக்கிறது இல்லீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றது இல்ல, அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லைங்க, அவர் வந்து மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுவார் எங்களுக்கு தெரியலங்க, இதெல்லாம் கூட ஓகேங்க. தட் வந்தா அப்படி வந்துன்னு அவன் ஒரு ஃப்ராட் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகம் அது? அதுதான் சொல்றேன், எனக்கு அதுதான் என்ன சொல்லுவானுங்க, விஜய் அப்பா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டாருன்னு ஆரம்பிச்சாங்க படம் அப்ப இட்டாயிட்டு இருந்த போது, அத மாடிஃபை பண்ணி நீ உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க, அது உண்மையு நம்பிக்கிட்டு ஒருத்தவங்க சீரியஸ் பாயிண்ட், இவன் சொன்ன மாதிரி அத ரொம்ப சீரியஸா வேற ஏதோ சொல்ல போறாருன்னு நினைச்சா டிக்கெட் பல்க் புக்கிங் ஸ்கேம் கீம்ங்கிறாரு, இதெல்லாம் நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்ல நான் ஒன்னு ஒண்ணு பண்றேன், ஒரு நாள் என்னன்னா ஒரு 10 ஸ்பீக்கருமே தியேட்டர் ஓனர்ஸ் கொண்டு வர்றேன், லெட் தம் ஸ்பீக் ஃபார் ஃப்ரீ ப்ரோ. மாஸ்டர் டைம்ல ஆல் தியேட்டர் ஓனர்ஸ் ஸ்போக், எவ்வளவு உண்மை என்ன ஃபேக்ட்ஸ் சொன்னாங்க, அது கூட ரெக்கார்டட் ஹரிஸ். நான் என்ன சொல்றேன், லைவா கூட்டு வந்து உண்மையா விஜய் படம் என்ன பண்றது நீங்க பேசுவோம், ஆடியன்ஸ் கூட உட்காந்து உண்மையா விஜய் வந்து அவங்களுக்கு லாபம் தந்தாரா. ஏன்னா எனக்கு தெரியும், துப்பாக்கி படம் எல்லாம் பண்ணிட்டு சிவன் தியேட்டர் அவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போனவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும், கலெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா வந்தது என்ன பண்றது அந்த காசை வச்சு தெரியாம ஃபாரின் போனவங்கலாம் எனக்கு தெரியும் நிறைய, அந்த மாதிரி நிறைய விஜய் படங்கள் இருக்குது. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இவங்களோட கேள்வியே தமிழ்நாட்டு பேஸ் பண்ணல, தமிழ்நாட்டு பத்தி பேசினா செம்ம தேடி விழுகும். அவங்க சொல்றதே அவங்க ஓவர்சீஸ்ல பண்ணிட்டா அது நம்மளுக்கு இந்த தெரிய மாட்டேங்குது. இப்ப ரஜினி சாரே வந்து கூப்பிட்டு கிங்ஸ்லி அப்படிலாம் தப்பு கண்ணா அப்படிலாம் இல்ல கண்ணான்னு சொன்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும், ட்விட்டர் ரெக்கார்ட் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுருவானுங்க, அவ்வளவுதான் ராஜி. அவங்கள்ட்ட போய் நீங்க இதுக்காண்டி போய் அவனெல்லாம் சிரமப்படாதீங்க. இல்ல என்ன என்ன நண்பா, நான் என்ன கேக்குறேன் நண்பா, ரொம்ப சிம்பிள் நண்பா. சி, உனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கலாம்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஎம்கே இருக்குன்னா இப்ப அவங்க பண்றது வந்து நீங்க ஓகே ஸ்டாலின் ஐயா பண்றது தப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்லலாம், அவ்வளவுதான் உன்னால வந்து விமர்சிக்க முடியும். என்ன நீ நான் என்ன சொல்ற, உன்னோட தொகுதி எம்எல்ஏவை நீ பேசிடுவியா அப்படி விட்டுருவாங்களா சும்மா? உன் தொகுதி எம்எல்ஏவை ரஜினி சார ஒருத்தம்ப ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு 1500 பேர் இருக்கிற ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து ரஜினி சார வந்து இப்படி ஒருத்த வந்து அக்யூஸ் பண்ணலாம், இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகாது, அதை வச்சு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகாது. இல்ல என்ன என்ன மாதிரி அக்யூசேஷன் தெரியல எனக்கு, சீரியஸா தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்ற சச்சின், இன்னைக்கு திமுக காரங்க ஜாலியா கலாச்சாங்க, ஆனா அவங்க கூட நிறைய பேர் அவங்கள 90% பேர் பேசிக் டிக்னிட்டியோட தான் அதை கலாச்சாங்க, பேசிக் டிக்னிட்டியோட அந்த பேசிக் பகடி பண்றதோட தான் கலாச்சாரங்களை தவிர, அது கீழே போய் இந்த ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அவங்க கூட பண்ணல. நீங்க இத்தனைக்கும் வந்து இவரோட அவங்களோட ஆர்ச் டிரைவ்லாம் இவர் வந்தாலும் வருவார், அப்ப கூட வந்து அவங்க அந்த பேசிக் டிக்னிட்டி விட்டே தரலடா. ஒரு இத்தனை சொல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க அப்படி பண்ணா கூட நம்ம சொல்லலாம் பொலிட்டிக்ஸ் வா பண்ணிருப்பாங்க, அவங்களே பண்ணல. இது என்னது, இது இதுல வந்து விஜய் சார் அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரஜினி சாருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லது இல்ல, அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அடுத்தது ஒண்ணு ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு அவர், அவர் வந்து படங்கள்ல போக்கஸ் பண்றாரு, அடுத்து பெருசா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி சார். அப்போ இது என்ன மாதிரியான ரஜினி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அவங்க அவங்க சர்க்கிள்ல யாராவது கேட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு தப்பான நெகட்டிவான ஒரு குரூப் வந்து அவர் சுத்தி சுத்திக்கிட்டு இருக்குது, அது அது ரொம்ப தப்பு. அது சாருக்கு வந்து ஏன் இவங்க எல்லாம் வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு ஃபேன்ஸ் எதிர்த்து தான் அவரை வரவிடாம பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. ஆக்சுவலி அந்த
ஏர்போர்ட்ல அந்த தூத்துக்குடியில நடந்த விஷயமா இருக்கட்டும், பொதுமக்கள் பண்ணாங்க பிரதர், அது பொதுமக்கள் பண்ணாங்க. அதுதான் ப்ரோ மேட்ரு, நீங்க சொன்னதான் பொதுமக்கள் ஏத்துக்கலன்ற பிரதர். அன்னைக்கு வந்து பிரதர் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் எல்லாம் அதெல்லாம் மக்கள் வந்து கொதித்தெளிந்திருந்த ஒரு சமயங்க. அன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் வந்து மோசமான ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பிரதமர் மோடியே என்ன பண்றாருன்னா, ஒரு அவ்வளவு பெரிய ஒரு வயநாடு நிலச்சரிவு எப்போ வந்து அடுத்த நாளே போறது இல்ல, ஏன்னா அவன் டென்ஷன்ல உட்காந்துருப்பானுங்க. அங்க போய் நின்றுட்டு வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு தோல்ல கை போட்டா கடுப்பா திரும்பி பார்ப்பான், எதுக்கே அங்க வந்தேன்னா கேள்வி வைப்பான். அதுக்கே ஒரு டைம் கொடுத்து போறாங்க. அது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சொதப்பல்லது, அது விட்டுறலாம்னு வச்சுக்கங்களேன். இப்போ இல்ல சொதப்பல்னு கூட அவ்வளவு ஈஸியா கடந்த முடியாது, ஷூட் அவுட்ல இறந்துருக்காங்க. போனா சமூக விரதிகள் ஊடுருவாங்க. இதுக்கும் விஜய் என்ன சம்பந்தம் இருக்கு, இதுதான் என் கேள்வி. ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு கருத்து இருக்கேன், இங்க இந்த மேல் மட்டத்துல இருக்கிற அதாவது எந்த ஆக்டருமே எந்த பொலிட்டிக்கலா நான் சொல்லல, எந்த ஆக்டருமே இன்னொருத்தவங்களை போய் சாடுறது எல்லாம் கிடையாது. அவன் இப்படி பேசிட்டான் இப்படி பண்றான்னு, இங்க வந்து இவனுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, இவனுக்குன்னு ஒரு பர்சனல் பயஸ் இருக்கு, அதுக்காண்டி அவனுங்க மாத்தி விட்டு. எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா அஜய் சூர்யா, அவனோட ஃபாலோயிங்க்கு இத பண்ணிக்கிறானுங்களோன்னு. உண்மைதான், இப்ப ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பேர் விஜய் ஃபேன், ஜெயலலிதா நான் போயிருந்தேன் அங்க அவர் பேசினது எனக்கு ஒரு பர்சன் கூட தப்பா தெரியல, ஒரே ஒரு பர்சன் கூட தப்பா தெரியல. அந்த ட்வீட் உண்மை இருக்கு, வாட் ஸ்பீச் பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நோ மேட்டர் வை ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் இன் ஸ்பீச்சஸ் அஸ் வெல் சொல்லி நான் ட்வீட் போட்டிருந்தேன். ஆனா இங்க வந்து ஒரு ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா டோட்டலா நரேட்டிவே வேற மாதிரி செட் பண்ணிட்டானுங்க. இவர் தான் சொன்னாருன்னு அதுக்கப்புறம் அவரே பாவம் கிளாரிஃபை பண்றாரு. இல்ல அவர் பெரிய கடின உழைப்பாளிங்க, இன்னொன்னுங்க அந்த லெவல்ல இருக்கிறவங்க அப்படியெல்லாம் ஹிட்டிங் பிலோ பண்ற ஆள் கிடையாதுங்க. சரி அப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள உண்மையான பிரச்சனை இருக்கா, போன் எடுத்து பேசிக்க போறாங்க அவ்வளவுதானே, அவ்வளவுதான் அடிச்சு பேசிடுவாங்கல்ல, சால்வ் பண்ணிக்குவாங்கல்ல. இது இவனுங்க இவனு இது காண்டி பண்ணிட்டு ரொம்ப ஒரு பியூட்டினா, விஜயனோட பிஆர்ஓ ரியாஸ் தான் ரஜினி சாரோட பிஆர்ஓ, ரெண்டு பேரும் அப்ப அவங்க அதுக்காக அவரையும் புடிச்சு திட்டானுங்க. நம்ம அவரையும் போட்டு திட்டினாங்க கரெக்ட். ஆமா ரியாஸ் அகமது அவர்கள் எல்லாம் போட்டு என்னென்ன பண்ணாரு பாவம், பேக தூக்கிட்டு பாவம் அங்க அந்த வயசுல ஓடுவாருங்க ரியாஸ் அண்ணன். அவர் என்னங்க பண்ணாரு பாவம், இல்ல இதே அதான் ரெண்டு பேருக்கும் ஒரே பிஆர்ஓ இருக்காங்க. இல்ல பிரதர் ரெண்டு பேருக்கு ஒரு பிஆர்ஓ இருக்கிறப்ப புரிஞ்சுக்கணுங்க, அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒர்க்ல பிஸிங்க, அவங்க அவங்க வேலைகளை பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தல. இந்த அஜெண்டாவெல்லாம் அவரு ரஜினி சார் சொல்லி வந்து நீ போய் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நீ போய் வந்து ஆப்போசிட் பேசுன்னு ரஜினி சார் சொல்லிட்டு இருக்க போறாரா? என்னெல்லாம் ஒரு சாடிஸ்டிக் மைண்ட் செட்டா இருக்குது. இல்ல இது இல்ல இது என்கரேஜ் பண்ண, இது நான் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கறேங்க, இது ரஜினி சார் ஃபேனா இருந்தாலும் சரி, விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, அஜித் ஃபேனா எவனா இருந்தாலும் சரிங்க, இப்படி வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் இன்னொரு ஸ்டார் திட்டி ஒன்று ஃபார்ம் ஆகிறானுல, அவனுக்கு தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க, தயவு செய்து அது அது பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தப்புங்க தப்புங்க. ஒரு பப்ளிக் ஃபாரத்தில் ஒருத்த வந்து நெஞ்சலத்தோட வந்து ஒருத்த வந்து ஃப்ராடுன்னு சொல்றான்னா அவனுக்கு என்ன நெஞ்சலத்து இருந்தா அது பேசுவானுங்க. நெஞ்சலத்தனால நெஞ்சு பூரா வஞ்சம் இல்ல வஞ்சம் பிரசாந்த் ப்ரோ, இந்த மாதிரி இல்ல தலைவர், இந்த மாதிரி நிறைய பேர் கல்டிவேட் ஆயிருக்காங்க உங்களுக்கு, நீங்க இவங்களோட ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல சச்சின் ப்ரோ, இது அவங்களை அழிச்சிரும் சச்சின் ப்ரோ, இது அவங்களை அழிச்சிரும், இந்த ஹேட்ரட் வந்து அவங்களே அழிச்சிருங்க, அந்த ஆயுதம் அவங்களே அழிச்சு போடும். சரி கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி இல்ல பிரதர், இப்போ பரத் பிரதர் இருக்க, இப்போ திமுக எல்லாரும் பேசுறோம், என்னை கூட சில கலாய்ப்பாங்க, அது பிரதர் அதுக்காண்டி அவனை வந்து நெஞ்சம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அவன் நினைச்சிட்டே தூங்கி அவன் குடும்பம் நாசமாகணும், அவன் அவன் வந்து நடு ரோட்ல வந்துடணும், 202 நாளா வந்து கொள்கை அறிவிக்கல, டேய் இது விஜய்க்கே தெரியாதுரா, அவரே சிவனேன் படம் தூங்கிட்டு இருப்பாரா, அவருக்கே தெரியல நம்ம நம்ம அனௌன்ஸ் பண்ணி 202 நாளாச்சுன்னு தெரியல, அவருக்கே தெரியல, நீங்க ஏன்டா உட்காந்து தேவடு காத்துட்டு இருக்கீங்க? அது ப்ரோ சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணலங்க. இல்ல ஹரிஷ் இந்த படையப்பா நீலாம்பரி மாதிரி உக்காந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா சூரி மாதிரி உக்காந்து பாத்தீங்கன்னா கோடி கிழிச்சு இருப்பான் போல ஆளு, என்ன 1, 2, 5 அடிடா அப்படின்ட்டு வந்து கோடி கிழிச்சுட்டு இருப்பான் போல ஆளு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது, நான் என்ன கேக்குறேன் உன்னி கிளியரா, நான் அதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், ஏங்க நீங்க வந்து ஃப்ராடுன்ட்டீங்க, ஸோ ஆப்வியஸ்லி உங்களை வந்து உங்களுக்கு வந்து அவரை சுத்தமா பிடிக்கல,
உங்க ஓட்டு அவருக்கு கிடையாதுங்கிறது கிளியரா உங்க ஸ்பீச்ல தெரியுது. சோ வை ஆர் யூ பாதர்டு அபவுட் ஹிம்ங்கிற நானு, நீ ஏன் போஞ்சுக்கிற, நீ பாயிண்ட் என்ன, ஓட்டு போட போறது இல்ல, ரைட் விட்டுரு விட்டுரு, அதை அவரு பாத்துக்குவாரு, இன்னும் ஓட்டு குறை ஏதாவது பாத்துக்குவாரு, அவ்வளவு பெரிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தெரியாதா, அது பாத்துக்குவாரு. ஏன் திருப்பி திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கிற, திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் வர்ற, அது திருப்பி வந்து அவர் தெளிவா சொல்றாரு, பாரத் பிரதர் சொல்றாரு, ஒரு கட்சினா பேசிக்கா சொல்றாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு மேட்டர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு, நீ வர்ற ஒரு மீட்டிங்ல தான் வந்து கொள்கைகள் எல்லாம் கட்சி கொள்கைகள் எல்லாம் தெளிவா அறிவிப்பாரு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதையும் ஏத்துக்க மாட்டார் அப்படி ஆளு, இது தெரியல. இது நான் நிறைய பாத்துட்டேங்க, ரொம்ப இல்ல பிரசாந்த் ப்ரோ, இந்த பரத் ப்ரோ இருக்காருல்ல, அவரு டிஎம்கே சப்போர்ட்டர், எங்க ஸ்பேஸ்ல வந்து எங்க கூட நிறைய வாட்டி பேசிருக்காரு, அவர் சொல்லுவாரு நான் இந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்றேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு, அதுக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுதான் உண்மையான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமோ ஒரு விமர்சனமோ வச்சா பேசலாம். என்னன்னா இப்ப அதிமுக திமுக இருக்குதுன்னா ரெண்டு பேரும் என்ன அறுவல் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க, அது இல்ல இல்ல எனக்கு சுத்தமா புரியல ஏன் இவ்வளவு. ஏன்னா இன்னொண்ணுங்க, அந்த ஹேட்டட் உங்களை கொண்டு ஓடும், நான் சொல்றேன் பர்சனலா சொல்றேன் நானு, நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்னொருத்தன ஹேட் பண்ணா அவன் விழுந்துருவான்னு நினைக்கிறீங்க, ஒழுக போறது நீங்க. நான் விஜய் அண்ணனுக்கு சொல்ல, டு பி ஆனஸ்ட் நான் சொல்ல, விஜய் அண்ணனோ ஒரு ஸ்டாரோ சொல்ல, நீங்க என்னைக்குமே ஒருத்த வந்து நமக்கு எதிரி இருக்கா அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு 24 மணி நேரம் அவன் ஹேட் பண்ணி அவனை கீழே விழுந்துருவான்னு நீங்க மனசால நினைச்சீங்க அப்படின்னா அந்த பிரெயின் எதுக்கு ப்ராசஸ் பண்ணா, உங்களுக்கு அந்த வெடியை ப்ராசஸ் பண்ணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவனுக்கு அது உங்களுக்கு முதல்ல நடந்துட்டு தான் அவனுக்கு நடக்கும், அவனுக்கே நடந்தாலும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்துடும். தயவு செய்து பிளைண்ட் ஹேட்ரட் வேண்டாங்க, ரொம்ப அப்போதைக்கு சண்டை போடுங்க, மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிருங்க, அவ்வளவுதான், போடா அவங்க எடுக்கிறான் போயிருங்க, மனசு லைட்டா ஃபீல் ஆகும். என்ன மந்திரம் மோதிட்டு இருக்கானுங்க உட்காந்து, அப்படியே உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டா மந்திரம் மாதிரி ஓத்துறானுங்க, விஜய் கீழே போடும், விஜய் கீழே போயிருவாரடா, டேய் என்னங்கடா, டேய் அதாவது வந்து பயங்கர ஸ்மார்ட்டான ஆள்லாம் இல்லடா விஜய், சுமாரான ஒரு ஆளு, அங்கிருந்து வந்து ஒரு கெரியர் அமைச்சு எத்தனையோ பேர் பேச்செல்லாம் கேட்டு அதுக்கு மேல ஏறி நின்று ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஸ்டார் ஆகி பிளாக் பஸ்டர் கொடுத்து அடுத்த ஒரு 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 கிட்டத்தட்ட வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வந்து அவர் படம் வந்துன்னா என்ன பொலிட்டிக்கல் கருத்து சொல்றாருன்னு அங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸே கான்கொயர் பண்ணி இந்தியா ஃபுல்லா பண்ற அவ்வளவு வேலை பண்ணியிருக்கு அப்படி. அப்ப அந்த ஆளை வந்து நீ வந்து ஒரு என்ன ஒரு மாசத்துல சரிச்சிருவியா நீ, அவ்வளவு சீக்கிரம் சரிஞ்சிருவாங்களா, இது விஜய் சாருக்கு சொல்ற, அஜித் சார் சொல்ற, அஜித் சாருக்கு சொல்றவங்களா சரிச்சிட முடியுமா நம்ம, என்னங்கடா என்ன பண்ணிட்டாரு அப்படி தப்பா, என்ன 3-4 கோடி ரூபாய் அவரோட பர்சனல் அமௌண்ட்ல இருந்து எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா குழந்தைகளுக்கு கொடுத்தது தப்பா, என்ன பண்ணிட்டாரு, நான் நீங்க ஹானஸ்டா கேக்குறேன், தமிழ்நாட்டுல என்ன சுரண்டிட்டாரு விஜய், யார் திருடிட்டாரு, யாரோட ப்ராப்பர்ட்டி திருடி வச்சிருக்காரு விஜய், இல்ல எந்த மணல கொள்ளையடிச்சு எத்தனை 100 லாரி கேரளாக்கோ இல்ல கர்நாடகாவுக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ கடத்திருக்காரு, என்னையா பண்ணாரு, உங்க ஸ்டார்ஸ் மாதிரி அவரு உழைச்சாரு சம்பளம் வாங்கினாரு, அந்த சம்பளத்தை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, ஆனா ஒரு கொடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக்ல கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்மிஷன் வாங்கி சீனா போட்டுருக்கலாம், அவங்க அவரு சொந்த இடத்துல தான்டா ஏத்துறாரு, இதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை, நான் கேக்குறேன் வரவு செலவுல தப்பா இருந்தா இன்கம் டாக்ஸ் ஒண்ணு இருக்கா விட்டுருவானா, ஏன்டா நாம நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லட்சங்கள் இது பண்றோம், ஜிஎஸ்டி ஒரு மாசம் கட்டலினானே கூப்பிட்டுறாங்க, என்னையா ஜிஎஸ்டி என்னாச்சுங்கிறான், பயந்துட்டு போய் உட்காந்து எல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளவு பெரிய வரவு செலவு பண்ற ஒரு ஆளை இந்தியன் கவர்மெண்டோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இடியோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ டப்புன்னு விட்டுருமா, ஒண்ணுமே இல்லாம ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி ஃப்ராடே பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, விட்டுருமா, நான் கேக்குறேன் நானு வரவு செலவு கரெக்டா இல்லைன்னா விட்டுருமா, என்னங்க அது என்ன மாதிரியான பேசுது, மோர் தேன் இவங்களுக்கு இது பாதிப்பை உண்டாக்குறது மனது ரீதியா பாதிப்போ மன ரீதியா பாதிப்பு உண்டாக்குறது தவிர இட் ஆல்சோ இம்பாக்ட்ஸ் தேர் ஐடியல் விச் தே திங்க் அவருக்கு நல்லது பண்ணணும் இல்ல அவர் படம் நல்லா ஓடணும் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவருக்கு இது பாதிப்பை உண்டாக்கும் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப தேவையில்லாம ஒரு டாபிக்லயே இல்லாத ஒரு ஆளை எடுத்துட்டு வந்து வாகுருநாதா வந்து வாங்குன்ற மாதிரி இருக்கு, இது தேவையில்லாம அவரை இழுத்து விட்டு இல்ல அதான் இல்ல அதுதான் கேக்குறேன். இது என்னன்னா ரொம்ப பாவமா இருக்குங்க, என்னன்னா இதெல்லாம் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா பாவமா இருக்கு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே சொல்றேன். பரிதாபம் தான் பட முடியும், யாரோ வேற யாரோ கேக்குறாங்க, சோனிகா பிஷ்ணோய் பிரசாந்த் நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் காட்டுதா, எது பிரதர் ஸ்பீக்கர் காமிக்குதா உங்களுக்கு கேக்குதா பிரதர்,
பேடி பேசுறாங்களா? அந்த அந்த இவர் வேற கமெண்ட் போட்டு வச்சிருக்காருனா. யாரு? ஸ்பீக்கர் இப்படி தூக்கிட்டீங்களா? ஸ்பேஸ் வீரனா? நீங்க வந்துட்டு விஜய் ஃபேன், நான் உங்களுக்கு காசு குடுக்கறேன், நீங்க எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க அப்படின்னு டிஎம் பண்றாங்கடா. இதுதான் ப்ரோ அவங்களோட மென்டாலிட்டி. அதே மாதிரி பிரசாந்த் ப்ரோ, நீங்க இப்போ இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் அடுக்குனீங்க இல்ல, அதுவும் இவர் பிஜேபி எதிர்க்கிற எதிர்ப்புக்கு சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிமாண்டேஷன் பத்தி பேசி வச்சிருக்காரு, நீட் அதை எதிர்த்து பேசுறாரு, இவங்க எல்லாம் என்ன எந்த பேரல் வேர்ல்ட வாழ்றாங்கன்னு தெரியல. உண்மையாவே அவர் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, அவரை கன்விக் பண்ணாம விடுவாங்களா பிரசாந்த் ப்ரோ? நீங்க செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு ஜாமீன் வாங்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாரு, இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறப்போ, விஜய் அப்படிங்கிற ஒரு சாதாரண நடிகனை இந்த சிஸ்டம் என்ன பண்ணிருக்கும்? வெரி சிம்பிள், அவ்வளவுதான் பதில். என்ன விஜய்கால எதுவும் நான் அதை கேட்க வரும்ல, எனக்கு வந்து ரெண்டு க்வெஸ்சன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்க ஏதாவது பயஸ்ட் பயஸ்ட் இருந்தீங்களா? இன்ஸ்டன்ட் சொல்லுங்க. இன்ஸ்டன்ட் ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ, ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு வந்து ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ஜெயசூர்யா ஹரிஷன் நீங்களும் சரி கார்த்திக் ரவும் சரி, எப்ப பார்த்தாலும் உங்களோட டிஃபெண்டர் மாதிரி ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் கூட வச்சிட்டு இருக்கீங்களே. எப்ப பார்த்தாலும் ஸ்பீக்கர் ஆக்சஸ்ல உங்க ஸ்பேஸ்ல போட்டாலும் சரி, கார்த்திக் ரவுமா ஸ்பேஸ்ல போட்டாலும் சரி, ஜெயசூர்யா ஃப்ரெண்டுங்க, ஹரிஷ் வந்து என் ஃப்ரெண்டு. ஓ அப்படி, கரெக்ட் ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ ஃப்ரெண்டு, எனக்கு எனக்கோ யாருக்கோ ஃப்ரெண்டு இல்ல ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் பயங்கரமான விஜய், நான் ஸ்பீக்கர்ல இருந்தா நீங்களும் வந்து பேசுங்க. நீங்க எங்க நான் இருக்கிறதுனால என்ன பத்தி பேசுற போது நான் பதில் பேசுவேன், என் பேரை எடுத்து நான் பேசிருக்க மாட்டேன். இல்ல இல்ல, அப்ப என்ன பத்தி பேசாதீங்க, அப்ப என்ன பத்தி பேசாதீங்க. என்ன பேசணுமோ பேசுங்க. சரி, அதுதான் செகண்ட் க்வெஸ்சன். இந்த ராம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எதுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு தெரியுங்க? அவர் வந்து உமான ஹராஸ்மெண்ட் ஒரு பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவரோட யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே பண்ணிட்டு அவர் எது அரெஸ்ட் பண்றாங்க. விஜய் நல்ல விஷயம் எல்லாத்தையும் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்கு விஜயோட இதுவா எதுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு தெரியுங்க? என்ன என்ன அரெஸ்ட் பண்ணாரு ப்ரோ அவரு? அவர் என்ன அரெஸ்ட் பண்ண தெரியாது, அவங்களுக்கு நியூஸ்ல வரையும் வந்திருக்கு. ஒரு உமன் பத்திரிகையாளரா அவரு வந்து வெர்பலா ஹராஸ் பண்ணிருக்காரு விஜய பத்தி, ஏதோ அவங்க போட்டாங்கன்னு போஸ்ட். அதுக்கு மேல அவர் வந்து ஃபேன் ஃபைட்ல இருந்து எக்கத்தகமா கிரியேட் பண்ணி அவரோட போஸ்ட் எல்லாமே நிறைய இருக்கு. அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருங்க? ஏங்க ரத்த கொதிப்பா இருக்கீங்க. ராம்குமார் வந்து மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மொச்சக்கல்ல கட்ட. ராம்குமார் அந்த கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆனது, ராம்குமார் அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனது, அதுக்கப்புறம் நீங்க அப்புறமா தனியா பேசிக்கோங்க. என்னோட கேள்வி எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்கு, அது நீ ஒரு தவறா, நீ ஒரு குற்றம் சாட்டா. ஒரு செகண்ட், ஜெயசூர்யா என்கிட்ட பேசுறாரு,
என்கிட்ட ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, நான் நேரம் உங்ககிட்ட ஒரு பேசல. இது எந்த க்வெஸ்சன் இல்ல ப்ரோ, அப்ப நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்ப சரி கார்த்திக் இருங்கங்க, அவர் பேசுறத நான் கேட்டுட்டு உட்கார்ந்து பேசுவேன். இது என்ன கொயர் நோட் போட்டு ரூல்ஸ் போடுவீங்களா எனக்கு? நான் இப்படிதான் பேசணும்? ரூல்ஸ் போடல ப்ரோ, இது உங்க ஸ்பேஸ். நீங்க எங்க கூட பேசுறதாக பேசிட்டீங்க, இன்னொருத்தர் ஆன்சர் பண்றதுனால நான் இந்த ஸ்பேஸ் வரல. உங்க ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அததாங்க சொல்றேன், இருங்க அவரோட பேசுறாருங்க, அவர் பேசுறதையும் கேட்கணுங்க. நானு பேசிட்டு கேட்டுட்டு பேசுறேங்க. சரி கேட்டுக்கோங்க. கேட்டுக்கோங்க, நான் கேப்பேன். இது என்னங்க இது? ஏங்க நான் ஒரு ஸ்பேஸ் போட்டு நான் நடத்துறேன், நான் என்ன பண்ணும்? நீங்க எப்படிங்க சொல்றீங்க? இருங்க ராம்குமார் தான் இந்த கேஸ்ல வந்து இதாகி அக்யூஸ் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு கோர்ட்ல அக்யூட் ஆன வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் ராம்குமார் அதுல இருந்து அதுக்கு அப்பாலஜி மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கட்சியில போஸ்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு அதே மீடியா எந்த மீடியா ஜேர்னலிஸ்ட் அவங்களை அக்யூஸ் பண்ணாங்களோ அதே ஜேர்னலிஸ்ட் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து உங்களை அப்படி எனக்கு அக்யூஸ் பண்ணேனே, இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுக்கு அவங்களே அந்த கேள்வியை கேட்டோடனே நான் இன்னைக்கு பண்ணது தப்பு தான், அது என்னோட அறியாம அது என்னோட இம்மேச்சுரிட்டதே ராம்குமார் சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ ஒன்னு இருக்கு. இதுதான் நான் சொல்ல வந்தது. நியூஸ் மினிட்ல இருக்கு, அதே நியூஸ் மினிட் சேனல் தான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் இல்ல. சரி, ராம்குமார் பண்ணது ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒருத்தர் வெர்பலா ஒன்னு பேசிட்டாரு, அதற்கு சரியான மன்னிப்பும் கேட்டாச்சு, வீடியோ ஃபார்ம்லயும் மன்னிப்பும் கேட்டாச்சு, திருப்பி அவங்கள மீட் பண்ணி பேட்டி எடுக்கும் போதும் ஒன்னு பேசியாச்சு. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க ப்ரோ? இதுல என்ன அவர் ஒரு நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்க, ஒரு 2 நிமிஷம் நீங்க என்ன மோசமா பேசிடுறீங்க ரைட்டுங்களா, ஒரு கோவம் வந்துருச்சு, நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் பயங்கரமா கோவத்துல பேசிடுறீங்க, நீங்க கெட்டவராயிருவீங்களா? அதனால ப்ரோ நான் கெட்டவன், அவங்க கட்டவன் சொல்ல வரல. இந்த மாதிரி பேசுற ஆளுங்க 5% 90% நல்ல ஆளுங்க இருக்காங்க, அவரோட நல்லா டேலண்டடா நல்லா படிச்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் யூடியூப் ஆள் இருக்காங்க. நிறுவனங்கள் நடத்தி நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதனால அது இல்ல, ஒருத்தனுடைய கேரக்டர் தான் ஒருத்தன டிசைட் பண்ணது. அவரோட அவர் மாதிரி கேரக்டர் 5% 95% ராம்குமார் வந்து படிக்காத தற்கூறி எல்லாம் கிடையாது, படிச்சவர் தான், கண்டிப்பா படிச்சவர் தான் அவரும். அவரோட படிச்சவன், அவர் படிக்கலன்னு சொல்லுங்க பிரசாந்த் ப்ரோ. ஒரே நிமிஷம் நெகட்டிவ், ஒரே நிமிஷம், நீங்க இதை சஜஷன் ஆகலாம் வைக்கலாமே தவிர்த்து இதை ரைட்டரால க்வெஸ்சன் பண்ண முடியாது. நான் ஏன் சொல்றேன், இன்னைக்கு உதயநிதி வந்துட்டு டெபுட்டி சிஎம்ஆ ப்ரொபோஸ் பண்ண போறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்பீங்களா, இவர் அதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தகுதி ஏற்றவர் மாதிரி தெரியுதா இருப்பா, இவரை வந்துட்டு கொஞ்சம் வேணாம், நீங்க இன்னும் நல்லா தகுதியான ஆளை ப்ரொபோஸ் பண்ணுவீங்கன்னு கேட்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு யார் சாஃப்ட் டார்கெட்டா இருக்காங்களோ இவர் இந்த சினிமால இருந்து போறா அப்படி, அப்ப இவரை மட்டுமே நம்ம கேட்போம். ஆள்ற கட்சியை கேளுங்க, 6 மாச கட்சியை கேட்காதீங்க, 70 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சி, இன்னைக்கு தேதிக்கு அவ்வளவு ஆன்டிக்யூமெண்ட்ஸ் இருக்கு, அதை எடுத்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா பாராட்டலாம். அதே மாதிரி ராம்குமார் வந்து தினமும் கத்தி எடுத்துட்டு போயிட்டு வந்து 4 பொம்பளை தாலி எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரதெல்லாம் கிடையாதுங்க. அவன் அப்படி ஒருத்தர் இருந்திருந்தான், கஞ்சா போக போட்டுட்டு வந்து ரோட்ல போய் நடுவுல படுத்துட்டு ராம்குமார் ஒருத்த வந்துங்க, அவன் வாழ்க்கையில ஒரு 5-10 நிமிஷம் வந்து அவனோட கோவ மிகுதியால வந்து பண்ண ஒரே ஒரு தப்பு அது, அவ்வளவுதான். அதை தாண்டி ராம்குமார் ஒருத்த ஒரு மனிதனா எனக்கு பர்சனலா அவனை வந்து 5-6 வருஷம் பர்சனலா தெரியும், ரொம்ப தங்கமான தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு கரெக்டா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு அளவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சின்ன ஒரு தொழில் பண்ணிட்டு பெரிய பேராசையெல்லாம் இல்லாம வாழ்க்கையை வாழ்ற ஒரு சாதாரண மனிதன் ராம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாயல், அது லாயல் கூட விட்டுருங்க, ஒரு சாதாரண மனிதன். நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ராம்குமார் இவ்வளவுதான், பெரிய வந்து பாத்தீங்கன்னா சூழ்ச்சி பண்ணி அவன் ஏதோ ஃப்ராடா இருந்து அப்படியே கஞ்சா எழுத்துட்டே இருந்தான்னா நீங்க சொல்றது என்ன? நான் சொல்லுவேன் இங்க ஹரிசிட்ட, யோ எதுக்கே நீங்க ராம்குமாரை போட்டீங்கன்னு நான் கேட்பேன். நீங்க என்ன கேட்கறது? நான் கேட்டுருவேன், எதுக்கே இப்படி ஒரு மோசமான ஒருத்தனை வந்து இந்த பதவி கொடுத்துருக்கீங்களா, எதுக்கேன்னு நான் கேட்பேன். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு இன்னசென்ட் பையங்க அவன், அவன் ஒரு இன்னசென்ட், அந்த அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல பேசின ஒரு விஷயம், அதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சிட்டான்,
மன்னிப்பு கேட்டான், எல்லாமே பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்க சொல்லாங்க. அவரோட முடிவு உங்களோட முடிவு இருக்குல்ல, அவர் அஞ்சு டிராக்கர்ஸ் பெரிய டிராக்கர்ஸ் சேர்த்து அவரை ப்ரோமோட் பண்றீங்க. எனக்கு தெரியும், அஞ்சு வருஷமா தெரியும், அவர் நல்ல பையன். பேசிக்கா வந்து ஒரு ஒரு முன்னேறணும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி முன்னேறணும் நினைக்கிற ஒரு பையன். அதை காட்டி அவன் வந்து நான் ஹார்ட் ஃபில்ட்டா அவன் நான் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. எது ப்ரோ ஷேர் பண்ணேன், எது நல்ல விஷயம் ப்ரோ? விஜய்க்காக பண்ணதை தவிர வேற எது நல்ல விஷயம்? அவன் ஃபேன் ஃபைட் 1 இயர் 2 இயர்ல எதுவும் கிரியேட் பண்ணது இல்லையா? என்ன மாதிரி போஸ்ட் போட்டது இல்லையா? இல்ல இப்ப என்ன மாதிரி போஸ்ட் போட்டது இல்லையா? நீங்க எல்லாருக்குமே தெரியும் பண்ற மாதிரி போஸ்ட் போட்டது இல்லையா? இல்ல ஒன்னு சொல்லட்டுமா, ஒன்னு சொல்லட்டுமா, இங்க வந்து இந்த அஜித் வந்து ஏதோ கேஜிஎஃப்ல அடிக்கிறான்னு ஒரு போஸ்ட் வந்துச்சு, அதுக்கு போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு படி இதெல்லாம் போய். அப்ப இது அவரோட போக்கஸ் என்ன, விஜயா அஜித்தா? இந்த ஒரு அஜித்தோட போஸ்ட் வருது, விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவர் படம். சாரி நான் ரொம்ப நேரமா பேசல, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. அதாவது இப்ப வந்து விமர்சனம் வந்து நீங்க வைக்காதீங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. அதாவது நீங்க ராம்குமார் மேல வைக்கிற விமர்சனம் வந்து பதில் தான் சொல்றமே தவிர உங்களை வைக்கவே கூடாதுன்னு யாரும் சொல்லல. அதே மாதிரி அவர் அப்பாயிண்ட் பண்ணது கட்சியோட முடிவு. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முடிச்சிடுறேன் ஒரே ஒரு செகண்ட், எல்லா விஷயத்துக்கும் விமர்சனம் ஒரு சின்ன ஒரு நக்கல் பண்றது, ஒரு ஒரு காமெடிக்கு போஸ்ட் பண்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பூதாகரமா ஒரு பெரிய கிரைம் பண்ண மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றீங்கல்ல. அந்த போஸ்ட் கீழ அவர் போட்ட போஸ்ட் காமெடி போஸ்ட் கீழே போயிட்டு எத்தனை பேரோட அம்மா அப்பாவை இழுத்து திட்டிருக்காங்கன்னு பாருங்க. ராம்குமார் ஒருத்த ஒரு போஸ்ட் போட்டான், வாங்கடா 100 பேர் நான் போய் சண்டை போடலாம்னு வர அளவுக்கு மக்கள் மடையனா? அவ்வளவு நீங்க வந்து மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, போய் கமெண்ட் படி. இது வந்து ஒரு பிசிக்கல் வேர்ல்ட்ல சொன்னீங்களா கூட பரவாயில்ல. இங்க எல்லாரும் வந்து ஆன்லைன் வேர்ல்ட்ல இருக்கவங்க எல்லாம் படிச்சவனுங்க. அப்படி வந்து ராம்குமார் போஸ்ட் கீழே சண்டை போடுற அளவுக்கு வந்து அவன் மடையனான்னு கேக்குறேன் நான். ப்ரோ ஆப்வியஸா எல்லாருமே நீங்க சப்போர்ட் பண்ணி அவர் அவ்வளவு ஃபாலோஸ் வச்சிருக்கீங்க, அது கீழே போட்டா இது பெரிய ஆளுங்க போட்டா பண்ற மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆனா என்னன்னா என் பாயிண்ட் இன்னும் என் பாயிண்ட் என்னன்னா, அவர் நல்லவரா கெட்டவரா இல்ல, அவரோட நல்லவர் இருக்காங்க, நல்ல ஆளுங்க இருக்காங்க, அவங்கள ப்ரோமோட் பண்ணாம இந்த மாதிரி சொல்லுங்க. சரி ப்ரோ, நான் கட்சியை செட்டு தப்பு, சாரி நான் உங்களை கேக்குறேன். அததாங்க திருப்பி சொல்லிட்டேன், நான் என்னோட பாயிண்ட் கிளியரா சொல்லிட்டேன். ராம்குமார ஏன் சப்போர்ட் பண்ணுங்கிறது நான் கிளியரா சொல்லிட்டேன். அவன் எனக்கு பர்சனலா தெரியும், வெறும் ஆன்லைன்ல மட்டும் பாக்குற ஆள் கிடையாது. அவன் எந்த கட்சி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அவன் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அவன் பிஜேபியில இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அவன் எந்த பார்ட்டில இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அவன் எனக்கு பர்சனலா தெரியும், அவன் நல்லவன், மனசார யாருக்கும் கெட்டது நினைக்காத ஒரு பையன். சரி ப்ரோ, அப்போ வந்து உங்களுக்கு கீழே இருந்தவங்க யூடியூப் மத்தவங்க வந்து மத்தவங்களோட ஒரு நல்லவர். நீங்க வந்து ஹார்லி ஒரு 10 வருஷத்துல ஒரு 20-25 உங்களுக்கு தெரியும், 2009 இருந்து 10 ஒரு 15 யூடியூப் சேனல் தான் நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணி போட்டிருப்பீங்க. அப்ப வந்து இவனோட உங்களுக்கு கீழே இருக்கவங்க யாரும் நல்லவங்களா உங்களுக்கு தெரியல? அதுதான் சொல்றேன், இப்போ நான் எப்படி வாழ்க்கையை வாழ்றது நீங்க எனக்கு சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், நான் ஒருத்தனை வந்து எப்படி பாக்கணும், நான் ஒருத்தனை எப்படி பழகணும், நான் ஒருத்தனை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு எனக்கு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னோட ஜட்மெண்ட் ஒன்று இருக்கும் தெரியுமா? என்னங்க என்னோட ஜட்மெண்ட் ஒன்று இருக்கும்ல, எனக்குன்னு ஒரு பர்சனல் ஜட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஜட்மெண்ட்ல நான் அவனை சப்போர்ட் பண்றேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் பிரச்சனை சொல்லதோ இது தப்பான விஷயமா இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு நல்லது இல்ல, நான் திருப்பி சொல்றேன், இது உங்க பாயிண்ட்ல தப்பான விஷயம். சரி ப்ரோ, உங்க பாயிண்ட் அது நான் அப்போஸ் பண்ணவே இல்ல, கண்டிப்பா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வரவேற்கிறேன். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் நல்லவன், அவ்வளவுதான். இது இந்த முரணான கருத்து இருக்கிறது வந்து இது பேசிக்ங்க, பேசிக் ஆன்லைன் டெமோக்ரசி அது. அது ஒண்ணு தப்பு இல்லைங்கிறேன் நானு.
ஓகே ப்ரோ சொல்லிட்டீங்கல்ல, ஆக்சுவலா முடிச்சிட்டேன் பேசமாட்டேன் பிரசாந்த். இதுதான் வந்து உங்க கிட்டயும் கார்த்திக் ராவ் மட்டும் கேட்கணும், இந்த மாதிரி ஆளுங்க கூட வச்சதால என்னால கேட்க முடியல. உங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ். யாராவது தப்பா பேசிருந்தா சாரிப்பா. இல்ல திருப்பி கடைசியா பதில் சொல்லிக்கிறேன், சொல்லுங்க. கடைசியா ஒரு பதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒருத்தன் மொண்டாட்டி சாகணும், குடும்பமே வந்து மொத்தமா அழிஞ்சு போகணும், அவன் பரம்பரையும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் எல்லாம் பல பேர் ஃபேமஸ் தான் சுத்திட்டு இருக்கானுங்க, கும்பல் கும்பலா. இவனு எல்லாத்தையும் நல்லவன் யோக்கியன்னு சொல்லிட்டு கொண்டாடுறத விட இந்த இந்த நாய்களை விட ராம்குமார் 1000 மடங்கு மேலானவன். அதனால அந்த பையன் வந்து இது வரைக்கும் வந்து அவன் அறிஞ்சு பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பும் கேட்டான். அதனால நீங்க சொல்ற தப்பான ஆளுங்களை பயங்கரமா வந்து தூக்கி எடுத்து வாழ்றதோட தப்பு பண்ணாத ஆளுங்க இன்னும் ரொம்ப மோசமா இருக்காங்க, அவங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. பிரசாந்த், நம்ம கிங்ஸ்லி மாதிரி ரஜினி ரசிகர்களையும் பார்த்தோம், இப்ப ஜெயசிகன் வந்திருக்காரு, அவரோட தாட்ஸ். தலைவர் எப்படி கட்சி ஆரம்பிச்சு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகணும்னு நினைச்சு எதிர்பார்த்திருந்தோம், அதை எல்லாத்தையுமே வந்து விஜய் சார் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ஒரு நாட்டிலும் ஃபுல்லாவே விஜய் பொலிட்டிக்ஸ் சப்போர்ட் தான் பண்ணேன். அதுக்காக நிறையவே எதிர்ப்புகள் அந்த அபியூஸ் எல்லாமே டிப்ளமேட்டிக்காவே இருக்க கூடாதா? இப்போ ஒரு ரஜினி ரசிகன் வந்து விஜய வந்து பிடிக்கவே கூடாதா? இல்ல ஒரு விஜய் ரசிகனுக்கு வந்து சினிமால நான் சொல்லவே கிடையாது. சினிமால எனக்கு இன்னும் நான் என்ன சொன்னா பொலிட்டிக்ஸ்ல இப்ப ரஜினி சார் வந்திருந்தா 100% நீங்க ரஜினி சார் பின்னாடி தான் போயிருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. அவர் வரல அப்படிங்கிறப்போ ஒரு ஆல்டர்னேட்டா ரஜினி வரல அப்படிங்கறதுனால சூழ்நிலையில வந்து டிஎம்கே இன்னொன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருந்தாதான் ஃபியூச்சருக்கு நல்லது. ஒரு 50 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைனமோ வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் வந்து இப்ப டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் ஒரு எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எதிர்கட்சிகள் வரணும்னா இந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்து யாராவது வந்தா மட்டும்தான் அது டிஎம்கே வெர்சஸ் அந்த வரக்கூடிய அந்த ஆளோட போகும், இல்லைன்னா டிஎம்கே வெர்சஸ் அதர்ஸ்னு போயிடும். அப்ப எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த மிகப்பெரிய கட்சியை வந்து நீங்க வீழ்த்தவே முடியாது எப்பவுமே. சோ இந்த போட்டி நல்லா இருக்கும், பிளஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருமே அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, நம்மளை விட அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் ரஜினி சார் பொலிட்டிக்ஸ் நான் இது பண்ணேன். அது நடக்கல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு என்ன ஸ்ட்ராங்கான ஆப்ஷன் இது, ரொம்ப ஸ்ட்ராங். அதை எடுத்தவொடனே 15% மினிமம் இன்னைக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம், 15% கேரண்டி ஃபார் விஜய் அப்படிங்கும் போது பயப்படுவாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. சோ அதனாலதான் நான் வந்து இல்ல அதுதான் சொன்னீங்க. ஏன்னா இது தெரியலங்க, இந்த பெரிய பிக் பிக்சர் இவங்க பாக்குறாங்களேன்னு தெரியலங்க. இது வந்து விஜய் அண்ணன் ரஜினி சார் இது இல்ல என்னைக்குமே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து டக்குன்னு வந்து அவனால வந்து ஒரு பில் ஏன் பாஸ் பண்ண முடியல, அவன் வந்து ஏன் இந்த 8 வருஷம் ஆடின ஆட்டத்துல ஒரு 40% தான் ஆட்டத்தை பாக்குறோம். ரொம்ப இல்ல, இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த டைரக்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பிரைவேட்ல இருந்து எடுத்து போறதெல்லாம் அதெல்லாம் ஈஸியா இப்ப தட்டி எடுத்துட்டாங்கல்ல. ஏன்னா காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லாதனால தானே, இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை கொண்டு வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதேதான் ஜெய்சீலன், அதாவது ஒரு மசோதாவை சௌரியத்துக்கெல்லாம் உனக்கு நிறைவேற்ற முடியாது, அது போய் ஒரு பார்லிமெண்ட் பேனல் போகுது உட்காந்து டிஸ்கஷன் பண்றாங்க, எதிர்கட்சியோட தன்னோட கூட்டணி கட்சிகளோட கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அது சரி தப்பே நீ பண்ண முடியும். அப்போ அப்போசிஷன் சிம்பிள் ப்ரோ, நடக்கிறது என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் அதுதான். இல்ல அதுதான் சொல்றேன்பா. இப்போ என்னன்னா அது வந்து நாட்டுக்கு நல்லதா இருக்குது இல்ல. இப்ப நாம வந்து ஜிஎஸ்டி பத்தி கத்துன்னு கத்துறோம், அந்த சொத்து வரி மாதிரி இன்னொன்னு போட்டாங்க, இப்போ என்னமோ ஒரு டாக்ஸ் ஒன்று போட்டாங்க. அந்த டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பிஜேபி கவர்மெண்டா இருந்தா அது பாட்டுக்கு போயிருக்கும், இந்த தடவை கத்துறத அவன் கேட்கறான். இல்லன்னா இந்த பக்கம் பிளக்க புடிக்கிட்டான் கோவலேஷன்ல பஞ்சாயத்தாய் போயிரும். சோ அந்த சின்ன ஒரு பயம் இருக்கு. அப்படிங்கிறப்போ எந்த மோனோபொலியுமே எந்த ஸ்டேட்டுக்கோ சென்டருக்கோ அது வந்து டேஞ்சர். அது எந்த மோனோபொலியுமே அரசியல் பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படி கிரியேட் ஆச்சுன்னா அது மக்களுக்கு தான் நல்லது.
இப்ப டிஎம்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் பவர் ஒன்று உருவாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்களுக்கு பயந்து அவன் ஒரு நல்ல வேலை செய்வான், இன்னும் ரெண்டு திட்டங்கள் ஜாஸ்தியா போடுவாங்க, இன்னும் வந்து ஒரு போலீஸ் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, ஐஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க, மக்களை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா தொல்லை பண்ண மாட்டாங்க. நல்லதுதானே பிரதர்ஸ். அப்படிங்கிறப்போ இதுல ரஜினி சார் வந்தா என்ன, விஜய் அண்ணா வந்தா என்ன, விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்தா அவர் வந்திருப்பாரு, யார் வந்தாதான் என்ன. இப்ப விஜயகாந்த் சார் வந்தப்பவும் நிறைய பண்ணோம், இப்ப விஜய் அண்ணா வர்றப்பவும் இதை பண்றோம் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப கஷ்டம் சோகமான ஒரு விஷயம் தான் சீரியஸா. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து டைரக்டா ஒரு பெரிய மாநாடு போட்டு 1.5 வருஷம் இருக்கும் போதே அதை பண்ணாம சோசியல் மீடியா மூலமா எதை கொண்டு போகணுமோ அதை கரெக்டா கொண்டு போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்பவே அந்த ஓபன் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா கேடர்ஸ்க்கு ரொம்ப ஆபத்து, ஏன்னா ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கான ஆளுங்கட்சி இருக்கு அப்படிங்கும் போது அதை ரொம்ப ஃபுல் ஃபிளேஜா கொண்டு போகாம எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கும் போது மக்கள் சந்திச்சாலே போதுங்கிறதா என்னோட பார்வை. கரெக்ட் கரெக்ட் ஜெயசீலன், அதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இந்த மாதிரி சோசியல் மீடியால கொடி கட்சி பேரு ஜஸ்ட் லைக் தட் அனௌன்ஸ் பண்றது நிறைய பேருக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஆனா என்னைய பொறுத்தளவு இது வந்து கேடர்ஸ்க்கு ரொம்ப சேஃப்டி இல்ல, அது ரொம்ப நல்லது ஜெயசீலன். ஏன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ அங்கேயா கூப்பிட்டு இருந்தா அங்க வந்து கண்டிப்பா ஒரு 1000 கேமரா நின்றுருப்பானுங்க, நம்மளால பூரா அங்க போய் நின்றுருப்பான். அந்த 10,000 பேர்ல கண்டிப்பா ஒரு 100 பேரு கோக்குமாக்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். ஏன்னா நேச்சர் அது, அந்த அவ்வளவு கிரௌடு கூறும் போது ஒரு 100 பேர் வந்து ஏதோ ஒரு கோக்குமாக்கா ஏதோ ஒரு லூசுத்தனமா பண்றது வந்து ஒரு நேச்சர். அப்படிங்கிறப்போ ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் ஆயிருக்குதுங்க, தேவையில்லாத செலவுகள் அவாய்ட் ஆயிருக்குதுங்க, தேவையில்லாத பேட் மீடியா அவாய்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஏன்னா ஒரு 2 பேர் பண்ணுது, 2 பேர் எவனாவது ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா விஜய் கொடி ஏத்திட்டு வேன் மேல நின்று ஏ எங்க தலைவர் தானே முடிஞ்சுதாங்க அவ்வளவுதான், அதை கட் பண்ணி இதெல்லாம் இனிமே நடக்கும். அது அதுக்காக நான் இப்ப சொல்லல, ஃபியூச்சர்ல மாநாடு வைக்கதான் போறாங்க, மக்களை போய் சந்திச்சுதான் ஆகணும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஓரளவுக்காவது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வேலை பாக்குறாரு, ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் அதை அவாய்ட் பண்றாங்கல்ல, டைம் வந்து அவங்களை வந்து பக்குவப்படுத்தும்ல, அதுவே சூப்பர் தான். அண்ட் இன்னொன்னு பெரிய கட்சிகள் ஜெயிச்சதுக்கு காரணமே என்னன்னா இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் ஆஃப் த லீடர் அப்படிங்கறதான். எனக்கு இப்ப பாக்குறப்பவே என்னன்னா விஜய் ஒரு ஸ்ட்ரிக்டான லீடர், ஏன்னா ஒரு பயங்கர டெமோக்ராட்டிக்கான லீடர் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தே கேன் பி டெமோக்ராட்டிக் டு பீப்புள் நாட் தேர் காட்ரஸ், ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஜெயலலிதாமா இருந்தாங்கன்னா அதிமுக அவ்வளவு பெரிய ஒரு கட்சியை ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஷி வில் பி நைஸ் டு பீப்புள், ஆனா கட்சியில எவனா ஒருத்தன் சாயங்காலம் பண்ணானா அவன் காலைல தடம் தெரியாம காணாம போயிருவான். அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் அந்த பிரிவிலேஜ் இருந்துச்சு, நான் அவங்கள ஜெயலலிதா கலைஞர் எல்லாருமே வந்து சொல்ல மாட்டேன், விஜய்க்கோ சீமானுக்கோ இப்ப ரஜினி சார் வந்திருந்தாலுமே தலைவருக்கோ அந்த பிரிவிலேஜ் எல்லாம் கிடையாது, ஏன்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அவங்க, அந்த ரிஸ்க் இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதா ஒரு பெரிய எம்ஜிஆர்ங்கிற ஒரு ஏடிஎம்கேல இருந்து அவங்க ப்ரொஜெக்ட் ஆகி வந்தவங்க, புரியுது. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ஓரளவுக்காவது இல்லைன்னா இந்த கட்சியை நடத்த முடியாதுங்க. ஏன்னா ஒரே ஒரு வார்டு மெம்பரோ இல்ல ஒரே ஒரு மாவட்ட செயலாளரோ பண்ற தப்பு அப்படிங்கிறது மொத்த பார்ட்டியும் ஒரு 5 மாசம் 1 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அவங்க வந்து கண்டிப்பா கேட்ரஸ் கிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்டா அந்த அது இருந்தா மட்டும்தான், கட்டுக்கோப்பா இருந்தா மட்டும்தான் இந்த இதை வந்து பார்ட்டியாவே கொண்டு போக முடியும். ஆனா இது வரைக்கும் அதை ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய கூட்டங்கள் நடக்கும்போதுதான் இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு, இன்னும் பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அந்த சேலஞ்சை வந்து அவரு ஃபேஸ் பண்ணி கொண்டு போறாரு, இன்னொன்னு என்ன பேச போறாரு, என்ன மாதிரியான கூட்டணிகளா இல்ல தனியா நிக்க போறாரா, இதெல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்த அளவு தனியா நிக்கணும், ஸ்ட்ராங்கா அதாவது கூட்டணி போயிடக்கூடாதுங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு. பிளஸ் தமிழ் மக்களுக்கான இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு அரசியல் தலைவரா வரணுங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு. அதுல கொஞ்சம் விஜய் வந்து கொஞ்சம், ஏன்னா நான் மெயினா அது இது பண்றதுக்கே வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சூழல்ல வந்து ஒரு இடதுசாரி பார்வைங்கிறது ரொம்ப தேவை, ஏன்னா ரைட்டிங் பாலிடிக்ஸ் கொஞ்சம் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு விஜய் வந்து ஒரு சரியான மாற்று, டிஎம்கேக்கு மாட்டா டிஎம்கே குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, டிஎம்கேக்கு ஒரு மாற்று அப்படிங்கறத விட லெப்ட் விங் பாலிடிக்ஸ் தான் இங்க தமிழ்நாட்டை டிசைடிங் பண்ற ஒரு இதா இருக்கணுங்கிறது என்னோட பர்சனல் எதிர்பார்ப்பு. அந்த லெப்ட் விங் பாலிடிக்ஸ்ல டிஎம்கே வர்சஸ் விஜய்ன்னு வந்தா நான் ஹாப்பி. கண்டிப்பா அதாவது என்னன்னா கொஞ்சம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் டேஞ்சருங்க, ஆனா லெஃப்ட் லீனிங்கா இருக்கிற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நல்லதுங்க தமிழ்நாட்டுக்கு, நிச்சயமா அது நல்லதுதான். சென்ட்ரிசம் அதுல எல்லாம் இதே கிடையாது, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தான், லெஃப்ட்னா லெஃப்ட் தான், டு பீ லெஃப்ட் இல்ல சார் இல்ல சார் தான்.
ஏதாவது இல்ல அது அதான் பிரதர், அது வருங்காலங்கள் திருப்பி சொல்றது, வருங்காலத்துல தெரியும். வருங்காலத்துல வந்து இல்ல இப்ப பார்க்கும் போதே எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, நிறையவே இருக்கு. அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கு நடுவுல வரும்போது அண்ணாங்கிறவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு அடுத்து அந்த இதுல வரும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்போம், நம்ம மேபி அந்த இதுல மாறினா நானும் கூட விமர்சிக்கலாம், அது வந்து காலத்துல பொறுத்துதான். ஏன்னா ஒன்றரை வருஷம் இருக்கு. தேங்க்யூ, என்னோட நீங்க இதுன்னு இல்ல, உங்களை மாதிரி தன்மையான மனிதர்கள் எல்லா ஸ்டாருக்கும் ஃபேன்ஸா மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒண்ணுமே இல்ல ஜெய்சீலன் வாழ்றது கொஞ்ச நாள், எதுக்கு போட்டு மாதிரி கடிச்சுக்கிறோம்னு தெரியல சீரியஸா. அதனால கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ஜாலியா பேசலாங்க, இதுல என்னங்க இருக்கு? அதுல வந்து ரொம்ப ஃபுல் ஹேட்ரடோட எதுக்கு இன்னொரு ஸ்டார் எதிர்க்கணும்னு தெரியல. அண்ட் டோன்ட் வரி அபவுட் அந்த ஹேட்ரட், டோன்ட் வரி, அது கிடையாது. ஐ திங்க் உங்க உங்க மேல இருக்கிற பிளஸிங்ஸ் வந்து அந்த ஹேட்ரட விட 100 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியாலும் வந்ததுக்கு அப்புறம் ஹேட்ரட்லாம் பார்க்க கூடாது. நான் எப்பவுமே பார்த்தது இல்ல, தலைவர் அரசியலுக்கு வரும்போதுமே நான் அதை எதிர்கொண்டிருக்கேன். ஜெய்சீலன் நான் நீ சொல்றேன், ஐ ஃபோர்சி யூ அஸ் அ ஒரு 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 சம குவாலிஃபைடான பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா, ஐ ஃபோர்சி யூ எக்கச்சக்கமா போட்டிருக்கோம். அப்பெல்லாம் வந்து ரஜினி சார் பட ஓட்ல இந்த மாதிரிலாம் கூட கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப கூட இவர் அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து எங்க கூட ஸ்பீக்கர் வாங்கி எல்லாம் எங்க கூட டிபேட் பண்ணிருக்காரு. என்னைக்குமே அந்த ஒரு பிலோ த பெல்ட் ஒரு வார்த்தை கூட அவர் பேசின, எங்க சைடு சில டைம் யாராவது கோவப்பட்டு பேசியிருந்தா கூட இவர் அது என்னைக்குமே பண்ணதில்ல. சோ அந்த வகையில வந்துட்டு நம்ம அதையும் நல்ல விஷயத்தையும் அந்த சைட்ல இருக்கவங்க செய்யற நல்லதையும் நம்ம சொல்லணும், ஹைலைட் பண்ணணும். புரியுது புரியுது புரியுது. இல்ல நல்ல விஷயம் ஜெய்சீலன், சீரியஸ்லி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லதா பண்ணுங்க. எதிரிக்கோ அது அதை விட ஜாஸ்தியா விட ரஜினி சார பிடிக்கும். ரஜினி சார் ஃபேரா இல்லாத ஒருத்தன் ரஜினி சார பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வன்மமான ஹேட்ரட் வேண்டாங்க. இந்த கிங்ஸ்லி ஹேட்ரட் அப்படின்னு ஒரு நாமுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிங்ஸ்லி ஹேட்ரட் என்னைக்குமே பண்ணிடாதீங்க, அது வந்து எல்லாத்துக்குமே டேஞ்சரான ஒரு ஒரு விஷயங்க. அது உங்களுக்கே டேஞ்சர், அது உடம்புக்கு எடுத்து போடும், மனசுக்கு எடுத்து போடும். அப்படியெல்லாம் யாரையுமே ஹேட் பண்ணாதீங்க, யாரையுமே ஹேட் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்தையே முடிச்சிருந்தா கூட அவனை ஹேட் பண்ணாங்க, நல்லா இருந்து போறான் போடாரே அப்படின்னு விட்டுருங்க. அந்த அளவுக்கு ஹேட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிக்க விரும்புறேன். நீ யாருமே இங்க வந்து 100% உத்தமனும் கிடையாது. அண்ட் இன்னொன்னு, அடுத்தவனை ஃப்ராட்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இங்க எவனும் உலக யோக்கியம் எவனுமே கிடையாது. நீ அவனுக்குள்ள உள்நோக்கி பாத்துக்கிட்டா அவன் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நல்லவன் கெட்டவன் அப்படின்ட்டு. ஸோ 50% என்னைக்குமே வார்த்தைகளை வந்து வார்த்தையை விரையம் பண்ணாதீங்க, அதுவும் பொது வழியில. தமிழர்னு சொன்னா பிரச்சனையா இருக்குது இங்க, அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன தப்பு இருக்கு? ஒரு ஒரு வீரமான தெலுங்கன் சூப்பரான ஒரு ஆள், ஒரு வீரமான மலையாளி சூப்பரான ஒரு ஆள், ஒரு வீரமான கன்னடன் அந்த ஊருக்கு தேவையான ஒரு ஆள். இதுல அவன் இனத்துல பெருமை கொள்றதுல ஒரு தப்பும் இல்ல. இன பகை ஹேட்ரட் தான் பிரச்சனை. மலையாளி மோசம், தெலுங்க மோசம், கன்னட மோசம் அப்படின்னு சொல்றது எல்லா குரூப்லயும் ஒரு 2% எப்படியா இருப்பானுங்க இருக்கணுங்க. பட் அதர்வைஸ் பீப்புள் ஆர் வெரி வெரி நைஸ். அதனால பாசிட்டிவ் பார்ப்போங்க, நெகட்டிவ் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். டிக்கெட் வித்தாரு, அமெரிக்கா போனாரு, அண்டார்டிகால போய் வந்து பிளாக் டிக்கெட் வித்தாரு, லைன்ல நின்னாரு அவர், நான் பிளாக் டிக்கெட் வித்தது பக்கத்துல இருந்தே பார்த்தேன், சும்மா எதனா வா இருக்குதுன்ட்டு அதை சொத்த எழுதி வச்சுட்டு போக வேண்டியதுதான். பிளாக் டிக்கெட் எதுக்குங்க ஒருத்தர? எஸ் ஏ சந்திரசேகர் சார் இருந்தப்பவே விஜய் அண்ணா ஃபேமிலி செட்டில்டு, அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. அவர் எஸ்எஸ்சி சார் கட்டின வீட்டை இன்னைக்கு கட்ட முடியாது நாம. இவங்க விஜய் ஆண்டனி வீட்டுக்கு உள்ள போய் அந்த அவங்க ஸ்டுடியோ இருக்கிற வீட்டை பாத்திருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் 94 SSC சாருங்கிறவரு அன்னைக்கே வந்து இன்னைக்கு ரஞ்சித் இருக்கிற மாதிரி, மாரி செல்வராஜ் இருக்கிற மாதிரி அன்னைக்கு எஸ்எஸ்சி சார், அன்னைக்கு வந்து அவரு தான் புரட்சி இயக்குனர். அன்னைக்கு அவர்லாம் ஃபயர். அன்னைக்கே வந்து ஒன் ஆஃப் த டாப் பீப்புள் இன் கோழிபுட்டு அவரு. அவங்கெல்லாம் அன்னைக்கே செட்டில்டுங்க. உனக்கு பையன் வந்துதான் உங்களுக்கு சோறு போடணும்லாம் கிடையாது, அது உங்களுக்கு புரியுதான்னு கூட தெரில.
வேலை செஞ்சு இவரை விட பயங்கரமான சுயம்பு எஸ்ஐசி சார். அவங்க அம்மா வந்து ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், சிவாசன் ஏர்னிங் ஆர்டிஸ்ட் சோபனா மேடம், எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுதான் வந்திருக்கிறாங்க. யாருமே சும்மா இருந்து ஒரு ஜெண்ட இன்ஃபுளுயன்ஸ் வச்சு அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி எல்லாம் வரல. என்னங்க அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க அவங்களுக்குன்னு அதெல்லாம் வந்து அதைய தாண்டி போய் இன்னைக்கு அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைங்கிற மாதிரி அவரை தாண்டி போய் இன்னைக்கு நிக்கிறார் விஜய் அண்ணன். வெறும் உழைப்பாளர் தான், வேற ஒன்றும் கிடையாது. குருவி எப்ப ஒரு சம்பளம் 1.5 கோடி ரூபா, 1.75 கோடி சம்திங், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அங்கிருந்துதான் வந்திருக்காரு என்னங்க, அங்கிருந்துதான் மேல வந்திருக்காரு. இல்ல பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஹிட் ரேஷியோ எல்லாம் வந்துட்டு இப்ப கிடையாது. அந்த ஹிட் எல்லாம் ஆல்ரெடி கன்சிக்யூட்டிவா கொடுத்து திருப்பி ஃபிளாப் ஆகி திருப்பி காதலுக்கு மரியாதைங்கிறது ஒரு ஆல் டைம் ஹிட். அது கொடுத்து விஜய் கொடுத்து 25 வருஷம் ஆச்சு. நாம எல்லாம் குழந்தையா இருக்கிறப்ப கொடுத்துட்டாரு பிளாக் பஸ்டர்ங்கிறதெல்லாம், பூவே உனக்காக, அதெல்லாம் ஆல் டைம் ஹிட். அப்பவே அதெல்லாம் எத்தனை கலெக்ட் பண்ணிச்சுன்னு எவனுக்குமே தெரியாது. அந்த கலெக்ஷன் நடந்த படங்கள் அதெல்லாம் அதெல்லாம் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து புதுசா பிளாக் பஸ்டர் கொடுக்கறாரு விஜய், புதுசா அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு. என்ன ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு ஆக்டர்ரா, நடிச்சு நடிச்சு வந்த ஆளுகடா. அதனால சும்மா நாம ஏதோ ஒன்னு வாய் இருக்குன்னு வந்து சும்மா உட்காந்துட்டு நோ மணி கேன் பை திஸ் நேம் அண்ட் ஃபேம் அதெல்லாம் வந்து என்னைக்குமே நிலைக்காது, யாராலையும் வாங்க முடியாது. நான் நிறைய கண்ணு முன்னாடி பாத்திருக்கேங்க சில படங்கள்லாம், லிட்டரலா அந்த ஆக்டர் வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்து ஒரு கேங்க்கு, ஃப்ரீ மட்டும் கிடையாது டிக்கெட்டை ஃப்ரீ கொடுத்து வர்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து. ஆமா நான் இதை பார்த்திருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் டே பேட்டாவோ ஃபுல் டே பேட்டாவோ கொடுத்து ஒரு 200 பேரை கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அவன் ரெண்டே சீன் தான் பார்த்து தப்பிச்சு ஓடிடுவான். ஏன்னா படம் ஓகேனா உட்கார மாட்டான், வாங்கிட்டு ஓடியே போயிடுவான், சந்திர வந்து ஓடி போயிடுவானுங்க. நீங்க ஒரு 150 பேர் உட்காந்துருக்கா நமக்கு தெரியும், நம்ம நம்ம ஆளுதான் ஆர்டிஸ்ட் தான், என்ன ஷூட்டிங் பண்ண பாத்துருப்பானே கணக்கண்ணே அப்படிங்க என்ன நண்பா குடுத்தானே வந்து உட்காந்துனாங்க வைங்க, பாதி படத்துல எவனுமே இருக்க மாட்டான். அதனால தியேட்டர் வந்து ஒரு ஆடியன்ஸ் போய் உட்காருங்கிறது நீங்க எவனா வேணா இருங்க, மெரிட் இருந்தால் மட்டுமே தான் ஆடியன்ஸ் வருவான். நீங்க என்ன யாரா இருந்தாலும் சரி, எந்த நடிகரா இருந்தாலும் சரி, அவனை ஏமாத்தி எல்லாம் நீங்க வந்து ஒரு தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. அதே மாதிரி உலகத்துல எவன் நினைச்சாலும் இன்னொருத்தர் படத்தை வந்து ஒரு ஃபேன் பேஸ் நினைச்சா ஓட விடாம பண்றது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாத்தியமா யாருக்குமே சொல்றேன், எங்களையும் இன்க்ளூட் பண்ணியே சொல்றேன். அதை புரிஞ்சிக்காம இவனுங்க என்னமோ ஒரு விஜய் ஃபேன்ஸ் ரஜினி சார் அரசியல் வாழ்க்கையே கெடுத்த மாதிரியும் அண்ணாத்த படத்தை இவனுங்க தான் ஓட வைக்கலங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அதுக்காக நான் உன்னை பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் ஜென்ரல் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ஆர் ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க தே ஆர் ஹார்ஷ் டு தேர் ஸ்டார்ஸ், அதான் உண்மை. எப்படின்னா அவங்க ஸ்டார் நல்லா பண்ணா மட்டும்தான் அவங்க ஸ்டாரை அந்த படத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணலன்னா எவ்வளவு பிடிச்சாலும் சரி அவன் போய் பக்கத்தில் சொல்லுவான், ஏ நம்மால் தாண்டி பிடிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் சொதப்பிட்டாண்டி போக வேண்டாம், அவ்வளோதான் அவ்வளோதான். அதுதான் 80% ஆடியன்ஸ். மேபி அந்த 20% வேணா பிளைண்டா நம்ம நம்ம தலைவர் நடிச்சிட்டாரு நான் போய் 10 தடவை பாத்துருவோம்னு நினைக்கலாமே தவிர மேக்சிமம் வந்து அப்படியெல்லாம் யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல. பிரசாந்த் ப்ரோ இப்ப நெகட்டிவ் வாய்ஸ் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருல, பாசிட்டிவா போடுங்க பாசிட்டிவ் இது மேல அவர் போட்ட ட்வீட்டை பாருங்க. சோ இது யாருமே தேர் நாட் சி ஐ எம் ஆல்சோ அக்ரிங் ஐ எம் நாட் 100% பர்ஃபெக்ட் பட் ஐ எம் நாட் டு த லெவல் டு அபியூஸ் ஆர் எனிதிங். எங்க சைட்ல இப்படிதான் எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க இப்போ. ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ்ல ஏறி ஒரு நியாயம் கேட்கறோம் பேசுறோம்னா இன்னைக்கு